வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது கேக்குதுங்க. வணக்கம் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். ஒரு குயிக் மீட்டிங் தான் பட் ஒரு முக்கியமான மீட்டிங். லாஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லியிருந்தோம் நம்ம நிறைய புது விஷயங்கள் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஆண்டு வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் நம்ம எல்எம்எஸ்ல பண்ணியிருக்கோம், இம்ப்ரூவ்ட் எல்எம்எஸ். பிகாஸ் ஃபியூச்சர் வந்து இப்படிதான் இருக்க போகுது, நாட் ஓன்லி தமிழ் லேர்னிங் எல்லா லேர்னிங்குமே இப்படிதான் இருக்க போகுது. ஸோ அதை நோக்கி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்எம்எஸ் மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ லேர்னிங் கர்வ் தான் எல்லாத்துக்கும், ஆசிரியர்களாகட்டும் நம்ம அட்மின் ஆகட்டும், எல்லாமே புது விஷயங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம். எல்லாத்துக்குமே ஒரு லேர்னிங் கர்வ் தான். ஸோ இது வரைக்கும் நல்லா தான் போயிருக்கு. சின்ன சின்ன சேலஞ்சஸ் அங்கே இங்கே இருந்தது, பட் ஐ திங்க் வி கேம் த்ரூ. ஸோ குயிக்காக அதை பற்றி தான் சொல்லணும்னு நினைச்சோம். ஸோ அந்த எல்எம்எஸ் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம், அதனால இது எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க, ஏன் இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு விளக்கம் கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமானது அப்படின்னு நினைச்சோம். அது மாதிரி உங்களோட பின்னூட்டங்களையும் கேட்கறது முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அதனால தான் இந்த முக்கியமாக இந்த மீட்டிங் குயிக் டைமில் ஷெட்யூல் பண்ணது. ஸோ அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ எல்எம்எஸ் தமிழ் ஸ்கூலுக்காக ஒரு எல்எம்எஸ் அப்படின்னு பண்ணது வந்து இந்த வருஷம் வந்து இம்ப்ரூவ்ட் எல்எம்எஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வருஷம் இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நிறைய இன்ட்ராக்டிவ் கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கோர்சஸே வந்து இப்போ புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் வந்து அப்படியே எல்எம்எஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம். இன்ஃபேக்ட் புக் இல்லாமே கூட அதை பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் ஆல்மோஸ்ட் இருக்கு. பட் சின்ன சின்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு. பட் வந்து மொத்த கோர்ஸே வந்து நம்ம எல்எம்எஸ்ல கொண்டு வந்துட்டோம். நீங்கள் வந்து பாட வகுப்பாக இருந்தாலுமே வந்து அதை வச்சு தான் நடத்துகிறாங்க ஆசிரியர்கள். ஐ மீன் அதில் கொஞ்சம் கேப்ஸ் இங்கே அங்கே இருக்கு, ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. ஹோம்ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம எல்எம்எஸ் முறையாக பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டே போகலாம். இதில் மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த H5P அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது பண்ணினதுனால நிறைய அந்த இன்ட்ராக்டிவாக மாணாக்கர்கள் வந்து அவங்களே வந்து அவங்க அசஸ் பண்ணிக்கிற மாதிரி குயிக்காக வந்து அந்த இன்ட்ராக்டிவாக வேறு வேறு மெத்தட்ஸில் எப்படி பண்ணலாம், எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஐ மீன் நம்ம முன்னாடி வந்து புக்கில் போட்டிருந்தோம், வெறும் கியூஆர் கோட் போட்டிருந்தோம், அந்த கியூஆர் கோடை பசங்க கேட்டுட்டு திருப்பி என்னதான் இருந்தாலும் புக்கில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ அதையே வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்காகவோ, ஒரு ஃபில் அப் த பிளாங்க்ஸ் ஆகவோ, ஒரு ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் ஆகவோ, அது மாதிரி மற்ற விஷயங்களை எப்படி இன்னும் அவங்கள பசங்களை என்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் வி ஹவ் ஸ்டார்டட். நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு விதமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மாணாக்கர்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இப்போ நம்ம விர்ச்சுவலாக பண்ணும்போதும் சரி, இந்த அந்த லைவ் குவிசஸ் அப்படிங்கிறது, ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது இன்னும் பேசிக் லெவலில் அலோவ் பண்ணியிருக்கோன்னு தெரியல, பட் இன்டர்மீடியட் லெவலில் வந்து அது இந்த கடந்த 3 வாரங்களாக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து. ஆசிரியர்களுக்குமே வந்து அது ஒன் டைம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட் அ டைமில் வந்து குவிஸை வந்து ஆன்லைனில் இன்ட்ராக்டிவாக அப்படியே கண்டக்ட் பண்ண முடியும். ரிசல்ட்ஸும் வந்து இமீடியட்டாக வந்துடும். டீச்சரோட இன்வால்மெண்ட் வந்து அது கிரியேட் பண்ணுறதோட சரி, அதோட ரிசல்ட்ஸ் வந்து அப்புறம் கன்சாலிடேட் பண்ணி அதில் வந்து மாணாக்கர்கள் எந்த இதில் வீக்காக இருக்காங்க அதை திருப்பி பண்ணணுமா, எந்த வார்த்தைகள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது சும்மா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறமாகவும் அதை வந்து கோயிங் பேக் டு இட், அதை ரிசர்ச் பண்ணி எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதை எப்படி திருப்பி பண்ணணும் அப்படிங்கிற இதுக்கெல்லாம் வந்து நம்ம வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக நம்ம குவிசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மாணாக்கர்கள் ஆன்சர் பண்ணுறாங்க, பண்ண உடனே இங்கே ஆசிரியர்களுக்கு ஃபீட்பேக் வருது, அதை கன்சாலிடேட் பண்ணி பார்க்க முடியுது. அதை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர்களுக்கு வந்து பேப்பரில் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் வேணும். அதை மட்டும் அவங்க கன்சாலிடேட் பண்ணி எத்தனை பேர் எத்தனை இதில் தப்பு பண்ணியிருக்காங்க, இது உடனுக்குடனே அவங்க முடித்த உடனே அந்த ரிப்போர்ட் அவங்களால பார்க்க முடியும் ஆசிரியர்களை. ஓகே 10 வார்த்தை கொடுத்தோம், அதில் வந்து ரெண்டு வார்த்தை வந்து யாருமே சரியாக பண்ணல, இப்போ யாருக்குமே புரியல அப்படின்னா வந்து ஓகே இதை வந்து நம்ம திருப்பி இன்னொரு வகுப்பில் வந்து அதை எடுத்து சொல்லணும், அடுத்த குவிஸில் வந்து திருப்பி இதை சேர்த்து அதை எப்படி இம்ப்ரூவ் ஆகுறாங்க இப்படின்னு அந்த ஒரு ஒரு ப்ராக்ரெசிவ் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துச்சு. அது முழுசாக பண்ணிட்டோன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கான முதற்படி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது வந்து இந்த எல்எம்எஸ் தான். ஸோ அது ஒரு முக்கியமாக அதுன்னு சொல்லணும்னு நினச்சேன்.
மெயினா அதே மாதிரி இப்போ எல்எம்எஸ் லாகின் பத்தி இப்போ 4 வாரம் முடிச்சிட்டோம், 5 வாரம் முடிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்கும் கேள்விகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் இமெயில் ஐடிஸ் இருக்கு, அந்த இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்றீங்க. அதுல பண்ண எல்எம்எஸ்ல லாகின் பண்ண உடனேயே ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த கோர்ஸ்ல அசைன் ஆயிருக்கீங்க. ஆரம்ப வாரங்கள்ல வந்து கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் இருந்தது, யார் எந்த வாரங்கள்ல இருக்காங்க, செக்ஷன்ல சில இதுல மாறிலாம் இருந்தது. But I think we came through that thanks to all the effort from the admin team. So courses la ella manakargal and the courses la irukanga avangaloda course display agum adulleye vandu meeting link irukku adula poi connect panni dhaan neenga classroom e enter aagreenga. So adu vandu initially challenges irundhathu. I think now we are good. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. உள்ளே இன்ட்ராக்டிவ் எம்பெடடா வந்து வீடியோ பிளே பண்ண முடியுது. இப்போ பிக்சர் கார்ட்ஸ் மாதிரி இருக்கு, ஃபிளிப் கார்ட்ஸ் மாதிரி. அதுலேயே வந்து தமிழ் வார்த்தைகள் அதுக்கான உச்சரிப்பு அவங்க படிக்கவே தேவையில்லாமல் தமிழ் வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி வொகாபுலரி டெஸ்ட் பண்ணுற மாதிரி அது நம்ம பண்ணியிருக்கோம். மழை பேசிக் லெவல்ஸ்லாம் வந்து பிக்சர்ஸை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வரிசைப்படுத்து அந்த மாதிரி. ஐ மீன் இது ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் தான் போட்டிருக்கேன் எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம சில விஷயங்களை உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கோம், பட் இன்னும் போக போக வந்து இன்னும் மேம்படுத்திட்டே போவோம். இது பண்ணும்போது ஐ மீன் நாங்கள் மாணாக்கர்கள் கிட்ட சில பேர்கிட்டையும் ஐ மீன் சில பல பேர்கிட்ட அந்த ஃபீட்பேக்கும் கேட்டுட்டு இருக்கோம், ஆசிரியர்கள்கிட்டையும் ஃபீட்பேக் கேட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபார் இட் இஸ் வெரி குட். ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப அந்த இன்ட்ராக்டிவாக பண்ணும்போது அவங்க சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஓவராலாக ஐ மீன் ஜென்ரலாக நாங்கள் பேசிக் லெவலில் கிடைச்ச ஃபீட்பேக் டீச்சர்ஸ் கிட்ட இருந்தோம், மாணாக்கர்கிட்ட இருந்தோம். பட் வில் கீப் இம்ப்ரூவிங் ஆன் திஸ். இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த பைலிங்குவல் சீல் பற்றி. இது தெரியும் எல்லாத்துக்கும், எல்லாரும் வந்து இந்த போஸ்டர்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இது பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் ஆர் ஷோஸ் நம்மளோட சக்சஸ் ஓவர் த இயர்ஸ். எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பைலிங்குவல் சீல் வந்து நம்ம 2016 நம்ம மாணாக்கர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 2016 இப்போ 21 வரைக்கும் இப்போ எடுத்திருக்கோம். அத்தனை ஆண்டுகள் வந்து அந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துட்டு தான் இருக்கும் பைலிங்குவல் சீல். 2016 ஆரம்பிச்சு 2 மாணாக்கர்கள் ஆரம்பிச்சு 2020 8 மாணாக்கர்கள் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 5 மாணாக்கர்கள் பண்ணாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 10 மாணாக்கர்கள் வந்து தயார்படுத்திட்டு இருக்கோம் பைலிங்குவல் ஸ்கில்க்கு. இது வந்து இப்போ இது வரைக்கும் 27 பேர் எடுத்திருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் திஸ் இயர் ஐ மீன் 2022 முடிவில் பார்க்கும்போது இது 37 பேராக இருக்கும். இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹையஸ்ட் நம்பர் இந்த யூஎஸ். ஒரு பள்ளி வந்து ஒரு வீக்கெண்ட் ஸ்கூல் ஒரு லாங்குவேஜை டீச் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பைலிங்குவல் ஸ்கில் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த மாணாக்கர்களை கொண்டு வந்து அந்த பைலிங்குவல் ஸ்கிலுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறது வந்து முதல் முறை என்ன சொல்லணும். இவ்வளோ ஒரு மாஸ் ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதுவும் முதல் முறை நம்ம மேம்என்டிஎஸ் தமிழ் ஸ்கூலில் தான் பண்ணியிருக்கோம். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் திங்க் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். 2010 இப்பயே சில இந்த லெஜிஸ்லேஷன் வந்து அத்தனை ஸ்டேட்ல இருக்கு, 42 ஸ்டேட்ல இருக்கு. இருந்தாலுமே வந்து எத்தனை ஸ்டேட்ல வந்து இன்னும் பைலிங்குவல் சீல் வாங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அவங்களாம் இன்னும் வந்து எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்குற லெவல் தான் இருக்காங்க. நம்ம வந்து 2014 இருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னீங்கன்னா நம்ம விஆர் திங்கிங் ஃபியூச்சரிஸ்டிக்லி. நாம வந்து ஸோ 2016 இது பண்ணணும் அப்படின்னா நம்ம மாணாக்கர்கள் எப்படி தயார் பண்ணணும், அதுக்கான அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கு ஆசிரியர்கள் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம அப்புறம் இருந்தே நம்ம 2016 வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நம்ம அதுக்கான வேலைகளை போட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டை போய் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கூலில் இருக்க கவுன்சிலர்ஸ் கூடலாம் இனிஷியலாக அப்படி அதிகமாக பேசிகிட்டு இருந்திருக்கோம். அதனோட விளைவு தான் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்தோம், அப்புறம் அடுத்த ஒவ்வொரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்டுக்காக கொண்டு போயிட்டு இப்போ நம்ம குறைஞ்சது ஒரு 6 ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டை டச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 27 மாணாக்கர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனோட தொடர்ச்சியா என்ன சொல்லணும்னா இப்போ அதுதான் இந்த பைலிங்குவல் சீல் அப்படின்னு ஆரம்பிச்சோம் நம்ம. இது வந்து ஸ்கூல்ல இருந்தும் இந்த லெஜிஸ்லேஷன் இருந்தாலுமே வந்து இதை முழுமையா வந்து ஒரு வேற ஒரு லாங்குவேஜுக்கு வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு சேலஞ்சா தான் இருந்துட்டு இருந்தது. நம்ம வந்து ஒரு சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிட்டு இந்த மாதிரி பைலிங்குவல் சீல் அப்படின்னு ஒன்று, பைலிங்குவல் சீல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு. சிவா அதை பற்றி இன்னும் நிறையா பேசலாம், அவர் பேசியிருக்கிறாரு போய் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட போனப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதே ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஸ்கூல் இருந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் தான் இப்போ அது பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் இது ஒரு சிவா ஷேர் பண்ணியிருந்தார். இது நம்ம ஈடன் பிரியாரி ஹைஸ்கூல்ல இருந்து
அவங்களோட வெப்சைட்லயே வந்து இந்த மாதிரி ப்ரொஃபி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கான அவார்ட்ஸ் வந்து இத்தனை மாணாக்கர்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி தமிழ் பட் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து தமிழையும் லிஸ்ட் பண்ணி நம்ம மாணாக்கர்களையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அவங்க வெப்சைட்லயே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு எவ்வளோ பெரிய மேஜர் லீப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் ஒரு பைலிங்குவல்ஸ்கில்னா என்ன அப்படின்னு கேட்ட பள்ளிகள் தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு அவங்க வெப்சைட்லேயே போடும்போது இது வந்து பள்ளிகளுக்கு வந்து அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு பெரிய எஃபர்ட் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. மாணாக்கர்களை என்கரேஜ் பண்ணணும்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி தேட், இதனால வந்து என்ன ஆகும்னா மாணாக்கர்கள் வந்து இதனால தே வில் கெட் இன்ட்ரெஸ்டட் இல்லையா. இப்போ அவங்க வந்து நான் எனக்கு தமிழை படிக்கணும் இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் போது அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் தேட் மாணாக்கர்கள் வந்து ஓகே இதை வந்து நான் ஹை லெவல் சீல் வாங்குறதுக்கு வந்து நான் வந்து என்னோட எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு அவங்கள வந்து இது பண்றதுல வந்து இட் இஸ் அ பிக் பிக் சேஞ்ச் இன் தேர் மைண்ட் செட். ஸோ இது ஒவ்வொரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டா கொஞ்சம் கொஞ்சமா அது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் குட் டு சி. அதே மாதிரி இந்த பைலிங்குவல் சீல பத்தி பேசணும். நம்ம இப்போ இந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல்ஸ் வந்து அதான் நம்ம நம்ம வந்து இப்போ நம்ம பசங்களை வந்து அட்வான்ஸ் லோக்கு டெஸ்ட் பண்ணுறோம், இன்டர்மீடியட் ஹைக்கு டெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்பீக்கிங், அதாவது ஒரு வீட்டில் தமிழ் பேசுகிறவங்க அந்த மாதிரி ரெகுலராக தமிழில் டச் இருக்கவங்க போயிட்டு வந்துட்ருக்காங்க, அவங்களோட உறவுகள் அங்கே ஊரில் இருக்காங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தமிழ் மொழியை வந்து ஒரு ஹெரிட்டேஜாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் பாசிபிள் என்ன ப்ரொஃபிஷியன்சி லெவல் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் லோ, அதுதான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கு, அவ்வளோதான் எடுக்க முடியுறங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஐ மீன் இமர்ஷன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லெவல்ல மாணாக்கர்கள் படிச்சுட்டு அதாவது வேறு மொழியிலேயே வந்து அவங்க படிச்சு அதுலேயே மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு அதுல வந்து அவங்க எழுதுறாங்க, இது மற்ற சப்ஜெக்டும் படிச்சுட்டு இந்த லாங்குவேஜும் படிச்சுட்டு அவங்க வந்து இப்போ அசஸ்மெண்ட் எடுத்தாலுமே அவங்களோட ஹையஸ்ட் லெவல் இப்போ நேஷனல் லெவலில் பார்த்தாலுமே வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க இன்டர்மீடியட் ஹை வரைக்கும் தான் இருக்காங்க மோஸ்ட்லி பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மாணாக்கர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். பைலிங்குவல் சீல் அட்வான்ஸ் லோ வரைக்கும் டெஸ்ட் பண்ணி அதை ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து எந்த அக்ராஸ் த நேஷனில் வந்து அவங்க எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஐ மீன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மூலயமா தான் அவங்க எடுக்க முடியும். அது ஒன்று, அது ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான, இதனால் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம், இப்போது மாணாக்கர்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க, இது அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து அதுக்கு முக்கியமான ஒரு தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அதான் அது ஏன் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது முதல்ல வந்து இப்போ நம்ம தமிழ் மாணாக்கர்கள் இங்கே மட்டும் இல்லை மற்ற ஸ்டேட்லேயும் இருக்காங்க, அமெரிக்கா முழுக்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி பலன் கிடைக்கணும் அப்படின்னு அதை யோசிக்கும் போது அதுக்கான தேவை தான் வந்து இந்த தமிழ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணது. ஸோ அதுவும் வந்து இப்போ நம்ம ஏடிடி மூலியமா அதை வந்து அது ஒரு மேசிவ் எஃபர்ட் தான், அது ஒரு 3 ஆண்டுகளாக வந்து அதுக்கு வீக் உழைத்து அதுக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் பண்ணி அது இப்போ ராட்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஏசிடிஎஃப் அமெரிக்கன் கவுன்சில் ஃபார் டீச்சிங் ஃபாரின் லாங்குவேஜ்னு அந்த அசோசியேஷன் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ராட்டிஃபை பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்கோம். ப்ரெட்டி சூன் வி வில் கெட் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நேஷனல் ஐ மீன் தமிழ் லாங்குவேஜுக்கான வந்து ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஸோ அது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு நேஷனல் லெவல் டெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்க வழிமுறைகள் இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்குது, நம்ம இப்போ அது ஒரு என்னன்னு சொல்றது எவ்ரி இயர் வந்து ஒரு அது அதிகப்படியான புஷ் பண்ணி நம்ம எம்பிஏ அப்புறம் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கூடையும் கோஆர்டினேட் பண்ணி நம்ம நடுவில் இருந்துட்டு எம்பிஏ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கான அதுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் பதில்கள் அப்புறம் யார் பண்ணுறா எப்படி பண்ணுறான் அவங்களோட ஒப்பங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆண்டுகளாக இத்தனை ஆண்டுகளாக. ஸோ அதனால அது வந்து நேஷனல் லெவலில் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு ஒரு பேட்டர்னில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கான ஒரு தளம் தான் வந்து இப்போ ஏசிடிஎஃப்னு சொன்னேன் இல்லையா, அமெரிக்கன் கவுன்சில் ஃபார் டீச்சிங் ஃபாரின் லாங்குவேஜ். அவங்க வந்து
ஏஏபிபிஎல்னு சொல்லி ஒரு ஒரு அசஸ்மெண்ட் டூல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டூலில் தான் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு காமன் அசஸ்மெண்ட் மாதிரி அதில் க்ரியேட் பண்ணால் அது வந்து எல்லா யார் வேணால் எங்கேருந்து வேணால் அந்த அசஸ்மெண்ட் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மாடலுக்கு நம்ம போகணும் எவென்ச்சுவலி. ஸோ இது ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் அது இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த அசஸ்மெண்ட் அவங்க ஏஏபிபிஎல்ல பண்ண போகிறது வந்து ஏதோ ஒரு ஸ்கில்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதில் வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த LSRW, லிஸ்னிங் ஸ்பீக்கிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங், இந்த நாலு ஸ்கில்லுக்கும் நாலு ஸ்கில்லையும் அவங்கள அசஸ் பண்ணி அந்த நாலு ஸ்கில்லையும் அவங்க அந்த லெவலில் இருக்காங்களா, இன்டர்மீடியேட் ஹையா இன்டர்மீடியேட் மிட்டா அட்வான்ஸ் லோவா, அந்த நாலு ஸ்கில்லையும் இருந்தால் தான் அதை கொடுப்பாங்க. ஸோ இப்போயே அப்படிதான் இது வந்து இப்போ நேஷனல் லெவலில் பண்ணும்போது இந்த ஏஏபிபிஎல்னு நம்ம ஒரு அந்த டூலில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இட் இஸ் ஒரு யூனிவர்சல் டூல் அப்படிங்கிற மாதிரி தான் அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நம்ம அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த வருஷம் நம்ம போன வருஷம் வரைக்கும் நம்ம எம்டி கூட கோஆர்டினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே வந்து அதுக்கு முந்தின ஆண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் அசஸ்மெண்டாக இருந்தது. போன ஆண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டம்போரே அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருந்தது, அந்த டூலை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருந்தது, நம்ம மாணாக்கர்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, பட் நம்ம வந்து ஒரு மாதிரி முட்டி மோதி வந்து வேர் ஏபிள் டு கெட் அ எக்ஸெப்ஷன். இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக எக்ஸ்டம்போரேல தான் பண்ண போகிறாங்க மாணாக்கர்கள் எல்லாருமே, அதுக்கு எக்ஸெப்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆண்டு 2023 கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஏஏபிபிஎல் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும். ஸோ தட் நம்ம வந்து யாரோட டிபெண்டன்ஸியும் கிடையாது, யார் வேணால் எங்கேருந்து வேணால் அந்த அசஸ்மெண்ட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இது ஏன் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த அசஸ்மெண்ட் வரும்போது இப்போது ரீடிங் லிசனிங்லாம் வந்துட்டு கடைசியில் டைப்பிங் எழுதுறது அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி அப்லோட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்கல. ஏன்னா நேஷ்னல் லெவலில் மற்ற எக்ஸாம்ஸும் நடக்குது, எல்லாம் அந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் எக்ஸாம்ஸாக தான் இருக்குது, எல்லாம் வந்து மாணாக்கர்கள் வந்து டைப் பண்ணுறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து எக்ஸ்டம் போரையிலுமே அதுதான் இருந்தது. போன ஆண்டே வந்து நம்ம மாணாக்கர்களுக்கு அதுதான் நம்ம பயோலிங்குவல்ஸியில் வந்து தேவையாக இருந்தது, பட் நம்ம வந்து ரொம்ப சேலஞ்ச் பண்ணி அந்த எக்ஸெப்ஷன் வாங்கணும். இந்த ஆண்டு அவங்க டைப் பண்ணி தான் ஆகணும், விச் இஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் த கிட்ஸ், பட் நம்ம வந்து மாணாக்கர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 2023 நம்ம ஏஏபிபிஎல்ல தான் நேஷனல் லெவலில் தான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எல்லாமே டைப்பிங்காக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அதில் டைப்பிங்காக இருக்க போதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே இப்போ இதுக்கான மாணாக்கர்கள் நம்ம தயார் பண்ணணும்னா அது ஒரு வருஷத்தில் வந்துட போகிறது கிடையாது. பட் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாணாக்கர்களை தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் தான் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு அட்லீஸ்ட் பேசிக் லெவல் இல்லாமல் இன்டர்மீடியட் லெவலில் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணி யூனிட் 7 நம்ம மாணாக்கர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைப் பண்ண ஆரம்பிச்சு அந்த டைப்பிங் ஹேபிட்டை கொண்டு வந்தோம்னா 2-3 வந்து அவங்க கற்றுட்டு அவங்க பைலிங்குவல்ஸுக்கு வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே தமிழ் டைப்பிங்கை சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணனா ஈஸியாக கற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ இதுதான் வந்து ஏன் வந்து நம்ம தமிழ் வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து ஏன் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹை லெவல் ஒரு விளக்கம். அதுதான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்சிது. சிவா, இதில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னா தான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. நீங்க பிரிட்டி மச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு நமக்கு ஒரு அடல்ஸுக்கே வந்து தமிழ் டைப்பிங்கிறது வந்து ஒரு அவர்ஷன், அவங்களுக்கு அதெல்லாம் பயன்படுத்துறதெல்லாம் பிரச்சனை இருக்கு. பிள்ளைகளுக்கு வந்து கல்வி கற்கிறது தமிழ் மொழியை வந்து பண்றதுக்கே வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கிறது வந்து நம்ம திடீர்னு உட்காந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஏஏபிபிஎல் ஒரு நேஷனல் அசஸ்மெண்ட் மட்டும்தான் 2023 இருக்க போகுது. ஸோ 2023 இருக்க போறப்போ அவர்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா கண்டிப்பா தமிழ் டைப்பிங் இருந்தாதான் வந்து ஒரு ப்ராக்டர் எல்லாமே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்றாண்டு பார்த்தீங்கன்னா ஏபி எக்ஸாம்ல வீட்டில இருந்து எடுத்தாங்க இல்லைங்களா, பேண்டமிக் அப்போ வந்து லாட் ஆஃப் ஏபி எக்ஸாம்ஸ் வீட்டில இருந்து எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நேஷனல் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்டா இருக்கிறப்போ எவ்ரி திங் வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரான ஒரு ப்ரௌசர் கொடுப்பாங்க, அது வீட்டில இருந்து எடுக்கலாம். ஸோ யாரும் எந்த விதமானதும் இல்லை. ஸோ அவங்க வந்து டெஸ்ட் எடுக்கிறப்ப வந்து ஏபி எக்ஸாம்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி வந்து எடுக்க முடியும். அதை எடுக்கணும்னா தமிழ் டைப்பிங் வந்து இருந்தால் தான் வந்து அவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து பேப்பரில் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து
அவங்க லாஸ்ட் இயர் கூட கொடுக்கல. பேண்டமிக்ல கூட என்ன பண்ண முடியும், எங்களை பேண்டமிக்லயே சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேர்வு வைக்கிறதுக்கே நாங்க வந்து ஒரு பல மாதங்கள் தள்ளி போட வேண்டியிருந்துச்சு. ஒரு அறை கூட கிடைக்கல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனும் தயாரா இல்லை. அது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லேட்டு மேல தான் வந்து போன ஆண்டு போனேன், இப்போனா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ண வச்சோம். ஸோ இது எல்லாமே காரணம் என்னன்னா அந்த செக்யூரிட்டி ஆஃப் த டெஸ்ட்னு வரப்ப வந்து இந்த வெனிட்டிஸ் பேப்பர் பேஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்னால யாரும் அந்த ஆத்தென்டிசிட்டியை வந்து எடுத்துக்கிறது இல்லை. நம்ம சாதாரணமாக நினைச்சுக்கிறோம், ஆனால் வந்து நம்ம மற்றதெல்லாம் பண்ணுற அளவுக்கு நம்மளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்ம மாணாக்கரையும் எக்யூப் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்டாக எளிதாக எப்படி வேணாலும் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு 5 ஆண்டுகள் வந்து இந்த இதில் அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்டாக இருந்தப்போ பேப்பர் பேஸ்டு தான் அது, நாங்கள் தான் கிரியேட் பண்ணோம் அசஸ்மெண்ட்டு, நம்ம டீச்சர்ஸ் தான் கிரியேட் பண்ணாங்க அது பண்ணாங்க. இப்பயுமே எக்ஸ்டெம்போரே பண்ணியிருக்கிறதுமே இருக்குது. ஆனால் அதுலேயும் என்னென்னா அதில் ஒரு டெஸ்ட் தான் இருக்கும், ஒரே ஒரு இது தான் ஒரு இதில் இருக்குங்களா. அதில் வந்து இருக்கிறப்ப வந்து அவங்க ஒரு ஆத்தென்டிசிட்டியை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து நம்ம நம்மளே தான் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. இந்த ஊரில் வந்து எதிர்ப்படுத்தாமல் வந்து அது நியாயமாக சரியாக பண்ணணும் முறையாக பண்ணணுங்கிறதுல வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. அது மாதிரி பண்ணுறதெல்லாம் போகணும் அப்படின்னா டைப்பிங் வரப்போ மட்டும் நான் கையால் எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபைனலாக போய் ஒரு அசஸ்மெண்ட், இது ஒரு டைம் தான் அசஸ்மெண்ட்டு, பைலிங்குவல் அசஸ்மெண்ட்டு நம்ம மாநிலத்தில் வந்து ஒரு தடவை தான் எடுக்க முடியும். நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கிடையாது, செகண்டரி எக்ஸாம்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு கைண்ட் ஆஃப் பிக் அ இயர் வேற ஒரு 10th or 11th பிக் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அவங்கள. அதில் தயார் பண்ணுறப்போ ஒரு மாணாக்கரை போய் வந்து ஒரு இது வந்து இதெல்லாம் இந்த திறனோட கூடி தான் போய் அவங்கள பைலிங்குவல் எடுக்கணும் எடுக்க வைக்க முடியும். நம்ம வந்து திடீர்னு வந்துட்டு இந்த ஆண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா. இட் இஸ் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ், மொழி கற்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகுது. அவங்க இது மாதிரி வந்து சரளமாக அடிக்கிறதுக்கும் தேவை. ஸோ அது ஒரு பிரைமரி ரீசன். அந்த ரீசனுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் 2023 இருக்கமான கண்டிப்பாக ஒரு நேஷனல் அசஸ்மெண்ட்டு தான் போக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஓராண்டில் தயாரிச்சிருப்பாங்க. அவங்க பண்ண முடியுமா? இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அது வந்து ஒரு பிரைமரி ரீசன். அவர் ஹேண்ட்ஸ் ஆர் டைடு. இப்போ நாங்களே இதனால வரைக்கும் இழுத்து பிடிச்செல்லாம் பண்ணிட்டோம். இந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட்லாம் இது வரைக்கும் இல்லை. இந்த ஆண்டு ஒரு ஒரு தமிழுக்கு ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்துச்சுன்னா அதெல்லாம் கம்ப்ளை ஆகணும். அண்ட் தென் ஒரு நேஷனல் அசஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கம்ப்ளை ஆகணும் இல்லைங்களா. ஸோ வி ஹாவ் டு பி ப்ரிப்பேரிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள கண்ணை கட்டிட்டு போய் திருப்பி தெளிவிட முடியாது, நீங்கள் போய் எழுதுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ வந்து விக்க நாட்டு வி ஹவ் டு பிளேம் அவர் செல்ஸ் தான். இவ்வளோ தூரம் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் அசஸ்மெண்ட்ல ஒரு மாணாக்கரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னா அது வந்து பெரிய இதுதான். இதுதான் பிரைமரி ரீசன். அண்ட் தென் செகண்டரிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் சொல்கிற பாலா சொல்கிற மாதிரி வந்து நிறைய அசஸ்மெண்ட்லாம் வந்து இப்போ இதனால இருந்த ஆண்டு முறைகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுறாங்க, அதில் வந்து 100% சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. அவங்க எல்லாம் அப்போ தான் பயிற்சி தான் எடுக்கிறாங்க. ஓகே, ஒரு 80% சரியாக இருக்குது, ஒரு 20% திருப்பி பண்ண வேண்டியிருக்கு. இந்த இருப்பு இன்னும் சில பேர் அதை விட கூடுதலாகவும் இருக்கும். அந்த 20 ஹோம்ஒர்க் பண்ணுறதோட நோக்கமே மொழியை கற்றுக்கிறது. அதை ரீஅசைன் பண்ணுறதுக்கு ப்ராசஸே இல்லை எங்கள்கிட்ட இல்லைங்களா. ஏன்னா ஒரு வாரம் வந்துடும், ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அடுத்த வாரம் வந்துடும், இப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வந்து வென் இட் இஸ் கைண்ட் ஆஃப் வந்து செல்ஃப் ரீடிங்லேயும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறப்போ அதில் பல்வேறு விதமான பயன்கள் இருக்குது. நீங்கள் ஒரு மாணாக்கர் வந்து ஒரு ஒரு நாங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அதை முழுமையாக பண்ணுறதுக்கு முதல் அட்டம்ப்டில் அவங்க 80% பண்ணுறாங்க, இந்த செகண்ட் அட்டம்ப்டில் அவங்களால 100% பண்ண முடியுதுன்னா இட் இஸ் ரீட்ரேஷன் ஃபார் தம். அப்புறம் ஒருத்தர் வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாமல் ஐ குட் பி ஏபிள் டு டூ இட் ஆன் மை ஓன் அப்படிங்கிறதுக்கு வி ஆர் கிவிங் த ஆன் தேர் ஓன் பேஸில் ஈவன் ஒரு ஒரு மாணாக்கருக்கு ஒரு இது எளிதாக இருக்கலாம், இன்னொரு மாணாக்கருக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அவர்கள் வந்து அதை வந்து இப்போ அவங்க அவங்களால வந்து அவங்களோட ஓன் பேஸில் அதை கற்றுக்க முடியும். அவங்க அன்டில் தே கெட் இட் கரெக்ட் ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் இது வரைக்கும் இல்லை. இப்போ நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்குறவனா சும்மா அது விளையாட்டு கொடுக்குறது இல்லைங்களா. வி ஹாவ் டு கெட் இட் டன் கம்ப்ளீட்லி. அதுக்கு வந்து இந்த தமிழ் அதாவது வந்து நாங்கள் இந்த இன்டர்மீடியட் லெவலில் பெரிய லெவலில் போகிறப்பெல்லாம் அவங்க வந்து ஒரு நாங்கள் ஒரு யூனிட் 13, 10, 13 மாதிரிலாம் போகிறப்பெல்லாம் வி எக்ஸ்பெக்ட் தம் டு கைண்ட் ஆஃப் டைப் லாட் ஆஃப் ஸ்டஃப். ஆனால் ஒரு சொல் அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு சென்டென்ஸ் அளவுக்கு அப்படிலாம் பண்ண வச்சா மட்டும்தான் இவர்களுக்கு தொடர்ந்த பல பயிற்சிகளை கொடுத்து அவர்களோட ஓன் நேரத்தில் அவங்களோட ஓன் பேஸில் அவங்கில இதை கட்டிட்டு கரெக்ட் வரைக்கும் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க. நிறையா சில ஹெச்ஒய்பிலாம் பார்த்துருப்பீங்க, நிறையா பேசிக் லெவல்லையும் பார்த்துருப்பீங்க, ஹையர் லெவல்லையும் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து டீச்சரோட டைமும் ரொம்ப இம்பார்ட்டாக எங்களுக்கு இருக்குது. கண்டக்டர் ஒரு 2 மணி நேரம் வகுப்பு நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் போய் வந்து அதை திருத்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரேட்டிவ் உள்ள ஸ்கில்ஸுக்கெல்லாம் வந்து டீச்சர் இன்வால்மெண்ட்டுங்கிறதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் திங் தான். அது வந்து ஒரு பேப்பரில் போட்டு அதை போட்டு அதை பேப்பரும் நிறையா பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு, பிள்ளைகளுக்கும் அதை ஒரு கரெக்ட் திருத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்டில் தே கெட் இட் கரெக்ட் அது வந்து அதுவே கிரேட் பண்ணும். அவங்களும் எங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவர் பாலா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சொல்லலை எல்லாருமே பொதுவாகவே அவங்களுக்கு புரியலை அப்படின்னா
அவங்களுக்கு அதை திருப்பி சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ்ல போறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். நான் ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் வர்றப்போ விச் த கிரியேட்டிவ் சைடு, அந்த ஸ்பீக்கிங் ரைட்டிங்க வர்றப்போ வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்விக்கு இதுதான் பதில் கிடையாது, எப்படியோ என்ன வேணாலும் எழுதுவாங்க என்ன வேணாலும் பதில் சொல்லுவாங்க, அதுல இம்ப்ரூவ் பண்றதுக்கு வி வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் இட். ஸோ அது எப்பயுமே வந்து அது டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் பண்ண முடியும், அதனால எல்லாமே அது ஆட்டோமேட் ஆயிடுதுன்னு நினைச்சுக்க வேணாம். நீங்க அது வந்து ரீடிங் லிசனிங் வரப்ப இட்ஸ் இன்டர்பிரேட்டிவ் ஸ்கில்ஸ், ஒரு வெக்காபுலரியை உங்களுக்கு வந்து ரீட்ரேட் பண்ணோம்னா இந்த சிஸ்டம் இஸ் ஹெல்பிங், அண்ட் தென் வந்து சின்ன சின்ன கிராமர் திங்ஸை வந்து அவங்களுக்கு ரீட்ரேட் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் ஹெல்பிங். ஆனா வென் இட் கம்ஸ் டு வந்து ஒரு ஒரு சினாரியோவில் நான் பேசணும், ஒரு சினாரியோவை பத்தி நான் எழுதணும் அப்படின்னா ஒரு கேள்வி ஒன்னா தான் இருக்கும், வாட் ஐ டு இட் வீக்கெண்ட் அப்படின்னா வந்து ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒண்ணு, ஆனா பதில் வந்து எல்லாரும் சில பேர் குறைவா எழுதுவாங்க, சில பேர் தவறா எழுதுவாங்க, சில பேருக்கு சில வெக்காபுலரி பொருளே தெரியாம இருக்கும். இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலைஸ் லேர்னிங். நான் வந்து ஒரு 10 மாணக்கருக்குன்னா 10 பேரும் 10 விதமா எழுதுவாங்க, 10 விதமா பேசுவாங்க. இவர்களுக்கு அதுல நேரத்தை நாங்க போடணும்னு பாக்குறோம், எங்க ஆசிரியர்களோட நேரம் வந்து அதுல அவங்களை இம்ப்ரூவ் பண்றதுதான் வந்து லாங்குவேஜ் லேர்னிங் சரிங்களா. அதனால எனக்கு ஆஸ் லாங்கஸ்ட் வந்து இப்ப மாணாக்கர் நாங்க இந்த அளவுக்கு தயார் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த திறனை வந்து நீங்க வந்து தனியாலாம் சொல்லி கொடுத்துட முடியாது. அந்த திறன் வர்றப்போ வந்து we want to depend on வந்து the teachers to kind of வந்து make them understand and then அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு தவறு பண்ணுவார், இன்னொருத்தர் இன்னொரு தவறு பண்ணுவார் இல்லைங்களா, அது எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆசிரியர்கள் நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து இந்த மல்டி ப்ரோங்கட் அப்ரோச்ல வந்து இது எல்லாத்தையும் ஏதோ டிஜிட்டலாக பண்ண ஒரு டைப் பண்ண அப்படி கிடையாது. ஸோ வந்து இன்னொரு முக்கிய இன்னொரு மூணாவது ஆஸ்பெக்ட் என்னன்னா எந்த கல்வியுமே இப்போ அமெரிக்காவில் படிக்கிற 98% ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆகட்டும் மிடில் ஸ்கூல் ஆகட்டும் ஹை ஸ்கூல் ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஐபாடோ குரோம் புக்கோ மேக்கோ கொடுக்குறாங்க இல்லைங்களா, எல்லா சப்ஜெக்டும் அவங்க இதில் தான் படிக்கிறாங்க. ஸோ அதில் மொழி மட்டும் தள்ளி போட முடியாது. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் அடிச்சிருக்கோம், இந்த டைப் இன் தமிழ்னு சொல்லிட்டு அது வந்து எல்லா கிளாஸ்லையும் யூனிட் 1 and above எல்லாத்துலேயும் இருக்கும், யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவங்க பயிற்சி எடுத்துக்கலாம். அதை சொல்றதுக்கான நோக்கமே வந்து அவர்கள் வந்து அவங்க அதை வந்து அந்த அந்த வகையில் இருக்கணும். ஸோ வந்து அவங்க வந்து கையால் எழுதக்கூடிய வகுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா கையால் எழுதக்கூடிய, அதாவது நம்ம வகுப்பு நான் சொல்கிறது போடுவோம், அவங்களுக்கு பப்ளிக் ஸ்கூலில் நிறைய சப்ஜெக்ட்டுக்கே வந்து கையால் எழுதக்கூடிய வாய்ப்புகளே கூட அதுக்காக டிவைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இட்ஸ் ஒன் ஆஃப் த வே ஆஃப் ட்ராக்கிங் அண்ட் தென் இம்ப்ரூவ் ஆர் கைண்ட் ஆஃப் செல்ஃப் பவரிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அதே வந்து இங்கே பண்ணுறதும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் முக்கியமான நோக்கம். ஸோ தட் வந்து அவங்க வந்து ஆஸ் லாங்கஸ்ட் வந்து அவங்களோட அன்றாட இதில் அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ணுற டிவைஸில் அவர்களால் தமிழ் வந்து எப்பயுமே பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, இப்போ எப்படி நம்ம யாராவது ஒன்றும் கையால் வந்து ஒரு கடிதம் எழுதி யாருக்காவது யாராவது அனுப்புறோமா, இங்கே ஒரு 5 ஆண்டுகளில் யாருக்காவது கையால் கடிதம் எழுதி ஒரு அடல்ட் வந்து தமிழ் பேச யாராவது பண்ணியிருக்கோன்னு நினச்சி பாருங்க, நீங்கள் பண்ணவே மாட்டோம். ஆனால் நம்ம வந்து அன்றாடமாக பயன்படுத்துகிற இதில் வந்து எல்லா வகையிலையும் பயன்படுத்த முடியும், நீங்கள் ஃபோனில் பேசலாம், நீங்கள் டைப் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், அதை தான் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மொழி வந்து அவர்களோட அன்றாடம் இருக்கும், அது வந்து நமக்கு கான்செப்ட்ஷுவலி பெரிய கை தான் இருக்கலாம், பட் ஆனால் திஸ் இஸ் த திங், திஸ் இஸ் அ வே இட் ஹேஸ் டு பி டேக்கன். ஸோ இந்த மூணு தான் இம்பார்ட்டன்ட், ஆனால் பிரைமரிலி வந்து வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த அசஸ்மெண்ட். அவ்வளோ தான் சார், அதை சொல்ல நினச்சேன். கேள்வி இருந்தால் நமக்கு யாருக்கும் வேற ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் சொல்லு, வேற பாட தொடரு. இல்லை அவ்வளோதான் சிவா, நான் அதை தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவர் சிவாவும் டீட்டெயிலாக சொல்லிட்டாரு, வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க. வணக்கங்க, இது என் பேர் கார்த்திக்கு. சொல்லுங்க கார்த்திக். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் வந்து பைலிங்குவல் ஸ்கில்காக கிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்காக மெயினாக அந்த ஃபோக்கஸ்க்காக ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த பிகினிங்லேருந்து மலையிலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போக போகிறாங்க. இப்போ சில கிட்ஸ் வந்து என்னோட சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெண்டு கிட்ஸ் படிக்கிறாங்க, ஒருத்தர் 2 கிரேடில். இப்போ மலையிலைக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு feels little burden, அவங்களால focused ஆ அந்த ஹோம்ஒர்க் வந்து அதுல பண்ண முடியுமான்ட்டு they are not able to focus it. இதே எழுத்து வடிவமா பேப்பர்ல எழுதுறாங்களா பேப்பர்ல படிக்கிறாங்களோ அதுல வந்து focus பண்ண முடியுது அவங்களால. இதே ஆன்லைன்ல படிக்கும் போது அவங்களால இவந்தோ புக்கு இருக்கு, புக்கு தந்திருக்கீங்க, ஆனா கோயிங் ஃபார்வர்ட் நீங்க ஆன்லைனா மாத்தும் போது அந்த focus குறையும்ட்டு ஃபீல் பண்றோம் பேரண்ட்ஸ் வந்து. நான் எங்க ஃபேமிலியில நாங்கள் ஃபீல் பண்றோம், அது ஒரு பாயிண்டா நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுவே இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சுன்னா, சில பேரண்ட்ஸுக்கு அவங்க வந்து என்னோட இது வந்து
தமிழ் தாய்மொழி தமிழ் கத்துக்கணுங்கிற ஆர்வத்துலதான் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறாங்க. பைலிங்குவல் ஸ்கில்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்றது சில பேரண்ட்ஸுக்கு முக்கியமா இருக்கலாம், சில பேரண்ட்ஸ்க்கு முக்கியமா இருக்கலாம். என்னோட அம்பிஷன் அது ஒரு மொழி கத்துக்கணும், மொழி எழுத தெரிஞ்சிருக்கணும், மொழி பேச தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபோக்கஸ்டா பண்ணும்போது நீங்க நாலு தமிழ் லாங்குவேஜ் கத்துக்கணும், அந்த ஃபோக்கஸ்டுக்காக தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த ஃபுல்லி ஃபோக்கஸ் பைலிங்குவல் ஸ்கில்காக மட்டுமே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே மே ஃபீல் லிட்டில் பிட் பர்டன். எங்களுக்கு வந்து நாங்க 13 ஆண்டுகள் கூட எப்படி சிலபஸ் இருந்ததும், 2016 நாங்க பைலிங்குவல் ஆரம்பிச்சப்ப வந்து அதுல வந்து அதற்கான தேவை இருக்குப்பா. மாணாக்கர் பல ஆண்டுகள் படிக்கிறாங்க, அது யாராவது வந்து பைலிங்குவலுக்கு போறாங்களா இல்லைங்கிறதுதான் வேற. நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு K-12 ஒரு மொழியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் ஃபோக்கஸ்டா வந்து வேற ஏதாவது நீங்க சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? வேற எந்த ஸ்கூல்லையாவது அது போல பண்றாங்களா? வேற எந்த பாடத்திட்டத்துல அது மாதிரி இருக்கா? ஃபோக்கஸ்டா வந்து லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல? இல்லைங்க, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் எனக்கு கிடையாது. எனக்கு எக்ஸ்போஷர் வந்து நாம இந்தியால நான் எப்படி படிச்சிருந்தோம் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை. அது மிஸ்கன்செப்ஷன், அது அதுல இருந்தா சொல்றோம். நீங்க வந்து நாங்களும் இதெல்லாம் வந்திருக்கோம் தான், ஓகேங்களா? இதே மாதிரி வந்து நாங்க இது வந்து பண்றப்போ எங்களோட சொந்த அனுபவத்துல நீங்க வந்து 5 வயசுல நீங்க பள்ளிக்கூடம் போறப்போ உங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியும் அல்லது தெரியுமா? உங்களுக்கு யாராவது சொல்றது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு பேச தெரியும் இல்லைங்களா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம், அதாவது நீங்க 5வதுல நீங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போனப்போ, நானும் அப்படிதான் போனேன், அதான் உங்களுக்கு புரிய வச்சு சொல்றேன். நீங்க 5 வயதுல நீங்க பள்ளிக்கூடம் சேர்றப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் பேசுறவங்க யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். குடும்பத்துல உங்க தெருல பிள்ளைகளோட நீங்க மற்ற சகாக்களோட உங்க பெற்றோர்களோட உங்க குடும்பத்தினரோட யார் சொன்னாலும் உங்க லெவல்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அது உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்க தேவைகளை நீங்க ஒரு 5 வயது பிள்ளையா வந்து உங்களோட தேவைகளை நீங்க தமிழ்ல சொல்ல முடியும் இல்லைங்களா? ஆமாங்க, தமிழ்ல சொல்ல முடியும். அது இங்க இருக்கா? அது இங்க இருக்கா? அது இங்க இருக்கா? கிடையாது. அதுதான் அதுதான் முக்கியம். அதனாலதான் வந்து இது வந்து தமிழ் மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள நாங்க இது வரைக்கும் எங்களுக்கும் அதை பத்தி எல்லாம் பெரிய ஃபோக்கஸ் கிடையாது. இந்த நாட்டுல மற்ற நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள்லயே சொல்லி மொழிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து லிசனிங் சரிங்களா, அடுத்தது வந்து ஸ்பீக்கிங் LSRW சொல்றது, அதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான். அப்புறம் ரீடிங், கடைசியிலதான் ரைட்டிங். தமிழகத்துல இருக்க பாடமுறை வந்து இந்த லிசனிங் ஸ்பீக்கிங் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா அவங்க சுற்று வட்டாரத்திலையும் குடும்பங்கள்லையுமே அதை கத்துக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல போறப்ப ரீடிங் ரைட்டிங் ஃபோக்கஸ்டா மட்டும்தான் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது, அதற்கு மட்டும்தான் தேவை இருக்கு. உங்களுக்கு தமிழ் பேச சொல்லிக் கொடுக்கணும், தமிழை சொல்வதை கேட்க வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஆனா அதுவே நீங்க ஆங்கிலத்தை எடுங்களேன், இங்க வந்து தமிழ் இந்தியாவில நீங்க ஆங்கிலம் படிச்சுக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? வீட்டுல பேசப்படாதபடியே நீங்க பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து லிசனிங் ஸ்பீக்கிங் இருந்தால்தான் அந்த மொழி இருக்கும். 12 ஆண்டுகள் வந்து ஒரு ஆங்கிலம் படித்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் திறமை இருந்தால் கூட ஒரு ஆங்கிலத்துல பேசுவதற்கோ ஒரு ஆங்கில மொழி திரைப்படத்தை பார்த்து முழுமதா புரிஞ்சுக்கிறதுக்கான திறன் இருக்கா? அது என்னென்ன பிரச்சனை வந்து எப்பயுமே செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்ல இந்த கேப் எப்பயுமே இருக்கும் சரிங்களா. இதை வந்து எந்த பாடத்திட்டமும் வந்து அதை வந்து அப்ரோச் பண்றது இல்லை. அதுதான் இங்க உள்ள சிக்கல். அதுக்கு பண்றப்போ நீங்க மழலை சொல்றீங்க இல்லையா, மழலை பாடத்திட்டமே வந்து லிசனிங் ஸ்பீக்கிங் தான் சரிங்களா. பேப்பர் பேஸ்ட் வந்து பேப்பரே வந்து கொடுக்கறதே நாங்க வந்து சும்மா ஒரு இதுக்காக வந்து அவங்களுக்கு உயிரெழுத்துக்காக வந்து சில ஃபோக்கஸ்ல இருக்கும். கதைகளும் பாடல்களும் எல்லாமே லிசனிங் ஸ்பீக்கிங் ஃபோக்கஸ் தான். ஒரு லிசனிங் ஸ்பீக்கிங் ஃபோக்கஸை வந்து பேப்பர் பேஸ்டா கொண்டு வர்றதுக்கு வந்து அவர்களால எது பேப்பர்ல இருக்க எதுவுமே பிள்ளைகளுக்கு தெரியாது சரிங்களா. அவர்களுக்கு ஏதாவது கேட்குறாங்க, ஏதாவது பண்ண முடியுதுன்னா அதெல்லாம் ஒரு ரீட்ரேஷன் தான். அதில் அதாவது வந்து ஒரு நீங்க ஒரு ஸ்ட்ரோக் வரையணும்னா அதுக்கு பேப்பர் இருக்கு, ஒரு படம் வரையணுமா வண்ணம் அடிக்கணும்னா அதுக்கு பேப்பர் இருக்கு. ஆனால் ஒரு கதையை வந்து நான் பேப்பரில் என்னத்த சொல்லிக் கொடுக்க முடியும்? அந்த சீக்வன்ஸ் சொல்றதுக்கு காரணம் ஒரு கதையை வந்து புரியுது அப்படின்னா அது பெற்றோரோட உதவியோட தான் பண்ணும், பிள்ளைகள் தானா பண்ண முடியாது சரிங்களா. ஆனால் வந்து ஒரு மழலையோட ஃபோக்கஸே லிசனிங் ஸ்பீக்கிங் தான். லிசனிங் ஸ்பீக்கிங்கை பேப்பரில் எப்படி கொண்டு வர முடியும் சரிங்களா? அதுக்குதான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு லேர்னிங் எய்ட்ஸ் தான். நீங்க வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறது வந்து ஆக்சுவலா பெற்றோர்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறது, ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒரு மழலை பிள்ளைக்கு என்ன தெரியும்,
அவர்களுக்கு வந்து இந்த பாட முறையை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு கேட்டலும் பேசுதலும் அவர்களுக்கு அந்த திறனை கொண்டு வரத்துக்கான என்னென்ன வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஆன்லைன்ல தான் கொண்டு வர முடியுது. அதுக்கு கொடுக்கறது தான் வந்து அதோட காரணம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒரு கதை வந்து எந்த ஒரு கதையில இருந்து என்னத்தை சொல்லிட முடியும் நம்ம ஒரு கதை வந்து அவங்களுக்கு புரியுதான்னு அதோட சீக்வன்ஸ் கரெக்டா பண்ணாங்கனாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுவுமே ஒரு ஃபன்னு தான், தே கேன் டு இட் மெனி மெனி டைம்ஸ்னு வச்சுங்களேன். அது மாதிரி இருக்குதான் இதுக்குள்ள. அதாவது வந்து சின்ன பிள்ளைகள்லாம் போறப்ப வந்து இது மாதிரி திறன்கள் எல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கடினம். நாங்களை ரீடிங் ரைட்டிங் ஃபோக்கஸே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து மழலையில சும்மா ஸ்ட்ரோக்ஸ் போடுறது, வண்ணம் அடிக்கிறது, சும்மா அதுக்கு இது பண்றது, இதுதான் இருக்கும். மூணு செமஸ்டருமே எடுத்துட்டு அப்படிதான் இருக்கும். அதுல ஃபோக்கஸே லிசனிங் ஸ்பீக்கிங் தான். அதனாலதான் இதை வந்து இருக்கும். ஆனா அதுக்கு அது மாதிரி இணையா வந்து இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம இதுல நம்ம ஊர்ல போறப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்லயே வந்து எல்லா உயிரும எழுத்துக்களும் முதல் வேண்டலையே சொல்லி கொடுத்துருவாங்க. ஒன்னாவதுலயே பட் இப்போ கூட நீங்க தமிழ்நாடு படத்தை எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் அதெல்லாம் இங்க பாசிபிளே கிடையாது சரிங்களா. இதெல்லாம் நான் இப்போ வந்து நிறைய போய் வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷனா எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட் இருக்கோ ஒரு இங்கிலீஷ் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆங்கிலம் கற்கிறதுக்கு எவ்வளவு ஒரு ஒரு பிந்தங்கள், அதே தான் இங்கே உள்ள அதே தான் இங்கே உள்ளவங்களை பார்க்கணும். பெற்றோர்கள் வீட்டில் பேசுறது தான் ஒரு அட்வான்டேஜ் ஒழிஞ்சு அவர்களுக்கான வந்து முழு திறன்களும் இருக்கிறது இல்லை. அதனால தான் இதை வடிவமைச்சிருக்கோம். இது எல்லாமே நாங்கள் மட்டும் இல்லை, இட்ஸ் ஆல் பீன் கம் கைண்ட் ஆஃப் வந்து வேலிடேட்டட் அண்ட் தென் டன் பை சோ மெனி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஆர்கனைசேஷன்ஸ் அன்ரால் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க, அந்த பைலிங்குவல் சீல். ஸோ பைலிங்குவல் சீலுங்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒரு இலக்கு வேணும். நீங்கள் இந்த நாட்டில் வந்து ஒரு பாடம் இருக்குது, நான் நாலாவதுல வந்து என்ன சயின்ஸ் படிக்கணும் என்ன மேத்ஸ் படிக்கணுங்கிறதுக்கு வந்து லேர்னிங் டார்கெட்ஸ் இருக்குது சரிங்களா. லேர்னிங் டார்கெட்ஸ் இருக்கும், புத்தகமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த லெவலுக்காவது கேட்டுவல்ல அமெரிக்காவில் வந்து புத்தகம் கொடுத்து பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? ஏன் தெரியுமா அதுக்கு? அதுக்கு வந்து லேர்னிங் டார்கெட் தான் இருக்கும் இல்லைங்களா. இந்த நாலாவதுல நான் சயின்ஸ்ல எவ்வளவு சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்கும். ஒரு ஒரு பள்ளிக்கூடத்திலேயே ரெண்டு ஆசிரியர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா. ஆனா வந்து அவங்க அடைய வேண்டிய இலக்கை அடையிறதுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு லேர்னிங் எய்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸ் இருக்கும். இப்போ நாங்க எங்களோட சிலபஸ் பண்ணிருக்கதே பாத்தீங்கன்னா வென் வி டெல் அஸ் எ பேசிக் ஒன்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து நாவி ஸ்லோ, அது வந்து முறைப்படுத்தப்பட்ட ஸ்டாண்டர்ட். அது நாங்க வந்து ஒரு நாவி ஸ்லோன்னு சொல்றோம் அப்படின்னா அது ஜெர்மன் மொழிக்கும் பொருந்தும், சைனீஸ் மொழிக்கும் பொருந்தும், தமிழ் மொழிக்கும் பொருந்தும். ஸோ பேசிக் ஒன்றுக்கு டார்கெட்டில் நான் லிசனிங்லையும் ஸ்பீக்கிங்லையும் ரீடிங்லையும் ரைட்டிங்லையும் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது. இல்லை நம்ம வந்து புட்ட நம்பர் தமிழகத்தில் போகிற மாதிரி ஒன்றுலேருந்து 12 போடுவோம், அது மாதிரி வந்து பாட்டம் அப்பில் போவோம். ஆனால் இங்கே வந்து இட்ஸ் பேக்வர்ட் பை டிசைன்னே பேர், நீங்கள் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது எங்கேயுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் அடையணும் அப்படின்னா அதுக்கு லேர்னிங் டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட்டை அடையிறதுக்கான பாடத்திட்டமாக தான் இருக்கும். தட்ஸ் அ வி ஹவ் டிசைன்ட் இட். பேசிக் ஒன் இஸ் வந்து நாவிஸ் லோ, பேசிக் டூ இஸ் நாவிஸ் மிட், பேசிக் த்ரீ இஸ் நாவிஸ் ஹை, அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியட் லோ மிட் ஹை வந்து 6 ஆண்டுகள் போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த திறனை வளர்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கடைசியாக ஒரே ஒரு அசஸ்மெண்ட் தான் எடுக்க முடியும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 4 திறன்களையும் முழுமையாக ஒரு மாணாக்கருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு வேண்டிய எல்லா டூலையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் இப்போ லிசனிங் ஸ்பீக்கிங்கை வந்து இப்போ வந்து இப்போ லிசனிங் ரீடிங் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த புத்தகத்தில் வந்து இன்டர்மீடியட் லெவலில் அப்படி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. உங்கள் பிள்ளை இன்னொரு பிள்ளை என்னால் படிக்கிறாங்க, ரெண்டு பேர் சொன்னீங்க நிலை ஒன்று பேசிக் ஒன்று. பேசிக் ஒன்று வந்து அது ரொம்ப குறைந்த லெவல் தான் அது. ஸோ பேசிக் ஒன்னோட லேர்னிங் டார்கெட் வந்து எதை கொடுத்தாலும் பிள்ளைகள் படிக்கணும். 3 பருவங்கள் முடிகிறப்போ ஓகேங்களா, இந்த இதுதான் இதுதான் ரைட்டிங் கூட செகண்டரி. அதில் பிரைமரியான லேர்னிங் டார்கெட் ஃபார் பேசிக் ஒன் வந்து தமிழ்ல எந்த சொல்ல கொடுத்தாலும் படிச்சிடணும். தமிழ் இஸ் அ ஃபனடிக் லாங்குவேஜ் சரிங்களா. ஆஸ் லாங் அஸ் உங்களுக்கு அந்த பேட்டர்னை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க முதல்ல எதை கொடுத்தாலும் படிக்கக்கூடிய அளவுல அவங்க திறன் வந்துடுச்சுன்னா அது பேசிக் டூல அதையே ரைட்டிங் திறனா மாத்திரும் சரிங்களா. அதே செட் ஆஃப் சொற்களை வச்சு முதல்ல அவங்களால சிறப்பா சரியா படிக்க முடியுது அப்படின்னா அதையே வந்து திருப்பி எழுத வைக்கிறோம். ஸோ இந்த முறை வந்து ஒரு ஷார்ட்கட் முறை தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருக்கிறதுல அந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லை. ஸோ எங்களை லேர்னிங் டார்கெட் பேஸ்டாக தான் இருக்கு. உங்களுக்கு பைலிங்குவல்சி உங்களுக்கு வேணுமா வேணாங்கிறதெல்லாம் அடுத்தது. இது வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து பேசிக் 1, 2, 3 எல்லாம் பைலிங்குவல்சிலுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. தேர் அட் த லோவஸ்ட் ஸ்டேட் ஆஃப் நாவிஸ் லெவல் இருக்கு. நாங்கள் இன்டர்மீடியட் லெவலில் வரப்போ தான் வி ஆர் டாக்கிங் தமிழ் டைப்பிங்னு சொல்கிறோம். அதுக்கு தான் பைலிங்குவல்சில் இருக்கும். அது உங்களுக்கு வந்து you will get it later whenever somebody is putting an effort for anything a student put an effort there is a credit getting அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ பிக் டீல். ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து ஒரு 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 டாப் டியர் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். அதனால இது வரைக்கும் நடந்தது இல்லை. நம்ம இதெல்லாம் வந்து
புதுசாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பேசிக் லெவலில் இருக்க வரைக்கும் பெற்றோர்கள் உதவியோடு வரணும். இன்டர்மீடியட் வரப்போ அந்த மாணாக்கருக்கு வந்து இந்த மொழியை நான் கற்றுக்கணும்னு ஆர்வம் அவருக்கு வரணும், சரிங்களா? நீங்கள் ஹைஸ்கூலில் போனீங்கன்னா, இந்த நாட்டில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மொழி எடுத்தே ஆகணும். இங்கே ஒரு ஸ்பானிஷோ ஜெர்மனோ ஃப்ரெஞ்சோ எதுக்கு தேவை? அது ஹைஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு தேவை, இல்லைங்களா? தட் இஸ் நாட் சம்திங் யூ ஹேவ் அன் ஆப்ஷன். அதுக்கு பதிலாக தமிழையே நீங்கள் பல ஆண்டுகள் படிச்சிங்கன்னா அதை விட அதில் 2 கிரெடிட் கிடைக்கும், 4 கிரெடிட் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 செமஸ்டர் ஈக்குவலண்ட்டு 12 கிரெடிட் வரைக்கும் வாங்க முடியும், காலேஜ்லேயும் பயனளிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட அனுபவத்தில் படுறது தான். நீங்கள் முதல் 2 ஆண்டுகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால இது இருக்கும், பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரியும். பட் நாங்கள் நீங்கள் சொல்கிற மழலையாக இருந்தாலும் பேசிக் ஒர்ல இருந்தாலும் வந்து இந்த ஸ்பீக்கிங் லிசனிங் திறன்களை வந்து அவங்களுக்கு கொண்டு வரைக்கிறதுக்கு வந்து டிஜிட்டல் டூல்ஸ்னால தான் பாசிபிள் ஆகும். இப்போ வெறும் பேப்பர் அண்ட் பென்சிலை இதை வச்சு பண்ணுறது வந்து மொழி கற்பித்தல் வந்து LSRW தான், சரிங்களா? ரீடிங் ரைட்டிங் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்கில்லே லிசனிங் ஸ்பீக்கிங் தான். அந்த லிசனிங் ஸ்பீக்கிங் கொண்டு வரதுக்கு ஆன்லைன் டூல்ஸ் தான் எங்களுக்கு இருக்க ஒரே ஆல்டர்னேட்டிவ், இல்லை? அதுக்காக தான் இது கொஞ்சமாக பில்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் நெவர் பீன் கைண்ட் ஆஃப் ஓவர் நைட்லாம் பண்ணலை, இட் இஸ் அன் இவால்விங் ப்ராசஸ். யூஆர் கீப்பிங் டூ, சாரி இட்ஸ் அ லாங் ரிப்ளை, பட் ஆனால் ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷூர் தட் இவங்களுக்கு மற்றவங்களுக்கும் அதில் வந்து சில கேள்விகள் இருக்கலாம், அதை பற்றி விளக்கணும் தான். நன்றி. ஓகே, நன்றி. நன்றி நன்றி விஜய். வேற யாருக்காத கேள்விகள் இருக்குங்களா? ஸோ இன்னொன்று வந்து இந்த மேடம் இன்டர்மீடியட் லெவலில் பிள்ளைகள் இருக்காங்களான்னு தெரில. ஸோ அதில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் டைப்பிங்க்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அவங்க எந்த டிவைஸ் பயன்படுத்தினாலும், வீட்டில் பயன்படுத்துகிற வந்து விண்டோஸ் லேப்டாப், பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருக்க குரோம் புக்கு, ஆர் ஐபேடு, ஆர் மேக்கு, எதில் வேணாலும் தமிழ் அடிக்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லலாம் அடிக்கலாம், எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் படிக்கலாம். அதுக்கு வந்து லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம் எல்லா கோர்ஸ் டாப்லேயும் வந்து. பல நான் வந்து கேன் ஐ ஷேர் மை ஸ்க்ரீன்? யா யா ஷேர். புரியுதா? மேல அந்த டேப் செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இதில் எதுக்கு காமிச்ச வரலனாக்கா, நீங்கள் எல்லா லெவல் யூனிட் 1 and above வந்து எந்த லெவலில் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு ஒரு 7-8 இருக்குன்னு வச்சிங்களேன், இருந்தாக்க எல்லாருக்கும் போட்டிருக்கோம். அது இந்த தமிழ் டைப்பிங் MNTS தமிழ் டைப்பிங் ப்ராக்டிஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணாக்க இதில் மொத்தம் 80 set of words இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடு, மேக்கு, ஐஃபோன் எல்லாத்துக்கும் ஒரே செட்டிங் தான், லாங்குவேஜில் எப்படி டைப் பண்ணணுங்கிறதுக்கு. அது வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களால் வந்து ஐஃபோனில் வந்து செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான் வந்து ஐபேட்லேயோ மேக்லேயோ. அதே போல் தான் குரோம் புக்கு ஆண்ட்ராய்டு டேப்லெட் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான், அதுக்கு உள்ள லிங்க்கும் இதில் இருக்குது. அப்புறம் வந்து விண்டோஸில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தமிழ் டைப் பண்ணுறதுக்கு இந்த NHM ரைட்டர்னு இருக்குது, அது இண்டிக் லேப்னு சொல்லி, அது ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டட் திங் தான் அது. அது இந்தியன் கவர்மெண்ட்டோட சேர்த்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது தான் அது, சரிங்களா? அது வந்து சைட்டில் இருக்குது, அது NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தமிழ் டைப் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து, அதாவது வந்து இப்போது ஒருத்தங்க தமிழ் படிக்க ஆரம்பிக்கணும்னா இப்போ தமிழ்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து பனட்டிக் கீபோர்டாக தான் நம்ம சொல்கிறோம் தமிழ்லாம். அது அதுக்கு வந்து கீ காம்பினேஷனும் கொடுத்துருக்கோம், வணக்கம்னு அடிச்சா அதை எப்படி அடிக்கணும்னு இருக்கும். இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த கெட்டிங் எ கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இட் தான். ஸோ வந்து இது ஆட்டோ ப்ரொப்போஸ் பண்ணாது, நீங்களே தான் டைப் பண்ணணும். அது எந்த டிவைஸாக இருந்தாலும் இதில் பண்ண முடியும். இதிலேயே பண்ணுறப்போ இது அகெயின் வந்து இதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான், யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன் பேஸ். இதனால் வந்து ஒன்றும் இதாக போகிறதில்ல. நீங்கள் வந்து இது போல் வந்து 80 set of words கொடுத்துருக்கோம். அதில் எங்களுக்கெல்லாம் சில இடங்களில் வந்து
எப்படி விட சில இடத்துல கொஞ்சம் ஒரு பெரிய அந்த குறில்லாம் நெடில்லாம் வரப்ப வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்ப அகிரணைன்னு வச்சுன்னா இக்கு வந்து ஆயுத எழுத்துக்கு வந்து கியூ போட்டா வரும் அப்படிங்கிறது இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப கன்சிஸ்டண்டா ஒர்க் ஆகும். நீங்க வந்து தமிழ்னா THAMIZ நிறைய பேர் கிடைச்சவங்களுக்கு தெரியும். வணக்கம்னா நீங்க வந்து மூணு சொல்லிக்கு வந்து கேபிட்டல் என் போட்டீங்கன்னா மூணு சொல்லி ஆயிடும். அதே போல நெடில் வேணும்னாக்க வந்து நீங்க வந்து PAN போடும் அது மாதிரி போகணும். அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுல வந்து செட் ஆஃப் வந்து ஒரு 80 words தான், வந்து ரொம்ப சிம்பிள் தான். டு டேக் ஓன்லி 15 to 20 minutes ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ட்ரை ஒன்ஸ் தே செட் அப் தியர் சிஸ்டம் டு தட். இதை பண்ண சொல்லுங்க பிள்ளைகளுக்கே வந்து அவங்களுக்கே அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துடும். இது வந்து ஒன்று இருக்கு அப்படின்னா இது தமிழ் அகேம் என்ன சொல்லுங்க தமிழ் பெனட்டிக் லாங்குவேஜ் எல்லாத்தையும் இருக்கும். கடைசியா வந்து ஈவன் வந்து ரந்த எழுத்துக்கள் அடிக்கிறதுக்கெல்லாம் கூட இதில் கொடுத்துருக்கு சரிங்களா. இதை வந்து யார் வேணாலும் பிள்ளைகளே அவங்களோட ஓன் பேஸ்ல பண்ணலாம். இது ரொம்ப வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வரணும். வென் தேர் ஏபிள் டு ரைட் தேர் நேம் ஒரு ப்ரைஸ் ஒரு சின்னதை வந்து சின்ன செய்திகள் எல்லாம் அவங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாலே போதுமானது. அந்த மொழி வந்து அன்றாடம் அவர்கள்ட்ட இருக்கும். எல்லாத்தையும் ஒரு டிவைஸ் இருக்கு. அவங்க பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு டிவைஸ் வச்சு தான் பயன்படுத்துறாங்க. அதனால வந்து ஏன்னா டாக்கிங் போட்ட ஸ்மார்ட் போன்ல பண்றதெல்லாம் சொல்லலை. அவங்களோட பிரைமரி டிவைஸ் யூஸ் இட் ஃபார் த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பண்றதுலயே இது பண்ண முடியும். இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் எல்லாத்தையும் பண்ண போறோம். யூனிட் 1 and above எல்லாருக்கும் வந்து இந்த தமிழ் தமிழ் டைப்பிங் ப்ராக்டிஸ் வந்து அதுல இருக்கு. எல்லாரோட வகுப்புல வந்து மேல அந்த அவங்களோட இது போட்டிருக்கோம் இல்லைங்களா அவங்களோட கூகுள் மீட் லிங்க்கு அப்படியே பக்கத்திலே இருக்கும். இது வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் ஆன் தேர் ஓன் பேஸ்ல ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் இட் வெரி குவிக்லி. ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸா பார்க்க வேணாம். இட் இஸ் கோயிங் டு பி திஸ் லாங்குவேஜ் வில் பி வித் தம் அன்டில் தே டை. ஓகே அப்படிதான் இருக்கும். அவங்களோட அன்றாட வாழ்வுல வந்து மொழி இருக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. பேப்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களை கொண்டு போக முடியாது. இதன் மூலமா எங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த கல்வித்திறனையும் அவங்களோட வந்து மொழித்திறனை வந்து வளர்க்கறதுக்கு பல வாய்ப்புகள் இங்க இருக்கு. வி ஆர் ஒன்லியான ஸ்டார்டிங் ஃபேஸ். ஸோ அது வந்து ஒரு பெரிய பேர்டனா பார்க்க வேணாம். யாருக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா வி வில் ஹெல்ப் வித் தட். நீங்க யூனிட் 1 அந்த மாதிரி 4 இருக்கவங்க எல்லாம் வந்து டேக் லாங்கர் டைம். யூனிட் 7 இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கெட் இட் ஐ மீன் ஈவன் வந்து யூனிட் 30 நான் கூட எடுத்தேன் ஜஸ்ட் தே கெட் இட் டன் இன் 15 minutes. எதுவுமே இல்லை. அவங்க டிவைஸ் கொண்டு வந்தாங்கன்னா தே ஆர் கெட் செட் அண்ட் கோ இன் 15 minutes. இதுதான் பெரிய பேர்டனா எடுத்துக்க வேணாம். இது இஸ் சம்திங் ஆல்சோ வி ஆர் கிவிங் இட் ஆன் தேர் ஓன் பேஸ் தான். இது வந்து அவங்களோட ஓன் இதுல கேட்டுக்கலாம். எல்லா கேள்வி இருந்தாலும் சொல்லுங்க. இது வரைக்கும் இதை நாங்க பார்த்தது இல்ல. இப்பதான் நான் ட்ரை பண்றேன். இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்ததே இப்பதான் பாக்குறேன் நான். இதுக்கு முன்னாடி இந்த யூனிட் 1 இப்பதான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லா டீடைல்டா பார்த்தது இல்ல. நீங்க சொன்னதுனால தெரிஞ்சிருக்கு, இல்லனா இது எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இது நம்ம ஃபாலோ பண்ணி வந்து ஆமா 7 and above பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே we are going to teach it every class. Teachers also aware of it. அவங்க சொல்றாங்க ரொம்ப புஷ் பண்ண விரும்பலன்னு வெச்சுக்கல யூனிட் 1 4 எல்லாம் அவங்க ஓன் பேஸ்ல பண்ணிட்டு. ஆனா இவங்க பண்ணிடுவாங்க. என்ன சொல்ல வரேன், it is always there, they can do it at any time, they can do it. Okayla pada solunga vera ungalku idhula vandu adutha vagupla vandu ungalku prachana irundhaalum solunga. we are here to support that. Okay vera yaarku kelvi irundhuchu na solunga. Vanakkam Siva. na 7th grade unit 567 பிரவீத் எம் படிக்கிறான். அவனோட ஃபாதர் பேசுறேன். எனக்கு இந்த NHM ரைட்டர் நான் டவுன்லோட் பண்ணேன், எனக்கு அது சரியாவே எனக்கு வரல. நான் 2 times நான் செந்தில்ட்டையும் நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன், அவரும் ஹெல்ப் பண்ண முடியல. நான் இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிறது என்னோட ஸ்கிரீன் தெரியுதா இல்ல? தெரியல. இல்ல நான் இப்ப காமிக்கிறது தெரியுதா? இந்த NHM மேப்பிங் தெரியுதா? பாலா தெரியல. LMS தான் தெரியுது சிவா, வேற ஸ்கிரீன் தெரியல. ஓகே ஓகே. ஸோ வந்து இது வந்து நீங்க NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாட்டத்துல வந்து ஒரு மணி ஐக்கான் இருக்கும், ஒரு பெல். நம்ம ஒரு மணி இருக்குங்களா, பெல் ஐக்கான். அதுல வந்து நீங்க Alt+2 போடுங்க. Alt+2 போட்டீங்கன்னா நீங்க வந்து வேர்ட்ல நீங்க ஒரு 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 நோட் பேட் எடுத்துக்கோங்க. நோட் பேட்ல அடிச்சு பாருங்க, இட் வில் ஒர்க் ஆகும். பிரேக் ஆகிறீங்க. ஸோ நீங்க நீங்க அப்படி இல்லைன்னா வந்து அந்த மாணாக்கர் வந்து இருந்தாங்கன்னா எந்த வகுப்புன்னு சொல்றீங்க, நாங்க இந்த கமிங் சாட்டர்டே கிளாஸ்ல கூட வி வில் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் தம். பிரேக் ஆகிறது சொல்றது பேசுறது கேக்குதா? நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 hours நான் செந்திலோட நான் உட்காந்து நான் ஒர்க் பண்ண. சரி, ஒர்க் ஆகுதாடா உங்களுக்கு? ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா? இல்ல ஒர்க் ஆகுதா உங்களுக்கு? ஒர்க் ஆகலையா? ஆகல, ஒர்க் ஆகல.
Okay. So, நீங்க ஆஃப்லைன்ல நீங்க சொல்லுங்க. We will set up some time. We will go over. It's not a big deal. Okay, Shiva. Okay. வணக்கம் சிவா. நான் வந்து அன்பலிங்கம் பேசுறேன். பையன் வந்து யூனிட் 1 பண்றான். எனக்கும் இதே ப்ராப்ளம் தான். NHM வந்து இன்ஸ்டால் பண்ணனும் நாங்க. பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஆல்ட் 1 ஆர் 2 நான் செட்டப் பண்ணிருந்தே நினைக்கிறேன். அது பண்ணிட்டு அந்த அமனாட்ல பண்ணும்போது ஸ்டக் ஆயிடுது. டைப் பண்ணும்போது வேர்ட்ஸ் வரவே மாட்டேங்குது, ஸ்டக் ஆகுது. ஈவன் வேர்ட்ல வருது, வேர்ட்ல பண்ண முடியுது. பட் அதே இது அமனாட்ல பண்ணும்போது ஸ்டக் ஆகுது. ஈவன் வேர்ட்ல கூட சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகுது. நோட் பேட்ல பண்ணுங்க, நோட் பேட் will work consistently. ஸோ வந்து நான் சொல்றது வந்து நார்மல் நோட் பேட் இருக்கு இல்லைங்களா, அதுவே ஒர்க் ஆகும். அதுதான் வந்து வேற இட் இஸ் கைண்ட் ஆஃப் வந்து யூனிகோட் எல்லாம் பர்ஃபெக்டா. இந்த மற்ற எல்லாத்துலயும் கம்பைலர் இருக்குது. எவ்ரி திங் வில் ட்ரை டு கம்பை. நீங்க வந்து என்ன, நீங்க விண்டோஸ் தான் இல்லைங்களா? யூ ஹேவ் விண்டோஸ் லேப்டாப் கரெக்ட்? விண்டோஸ் லேப்டாப் தான். ஓகே. ஸோ நீங்க வந்து நோட் பேட்ல நீங்க முயற்சிங்க. வேர்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும். நீங்க நோட் பேட்ல உங்களால டைப் பண்ண முடியுது அப்படின்னா யூ கேன் பி ஏபிள் டு டூ தட் நம்ம நோட். அப்படியே இல்லைனா நீங்க நோட் பேட்ல அடிச்சு காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து நீங்க வந்து சில, அதாவது வந்து சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு அந்த ஆல்ட் டூவை வந்து வேற ஏதாவது மேப்பிங்ல இருக்கும். அப்ப இருக்கிறப்ப வந்து அது வந்து கரெக்டா சுவிச் ஆகாது. நீங்க ஆங்கிலம் தமிழுக்கு ஈஸியா சுவிச் பண்றப்போ. ஆனா நோட் பேட்ல வந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் ஆகும். நீங்க நோட் பேடை மட்டும் வச்சுக்கிட்டு ஆல்ட் டூன்னு போட்டு பாருங்க. தமிழ் ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப எளிதா அடிக்க முடியும். அதுவே வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸ் போறப்போ அந்த ஆல்ட் டூ வந்து மத்ததுல சேர்ந்துருக்கப்ப சில சமயம் வந்து அதுல பிரச்சனை வரும். சில சமயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து உங்களோட தேவை வந்து பிள்ளைகளுக்கு அடிக்கிறதுக்கு நோட் பேட் எல்லாத்துலயும் இருக்கு இல்லைங்களா? இஃப் தே கேன் ஏபிள் டு டைப் இன் நோட் பேட், தே கேன் காப்பி பேஸ்ட் டு தி ஆம நோட். இட்ஸ் ஆல்சோ அப்ளிகேபிள். ஆனா என்எச்எம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இது தமிழ் 99 கீபோர்டு தானே இருக்கு. அதுல வந்து ஃபோனெடிக் மாதிரி வணக்கம்னா VANE அந்த மாதிரி பண்ண முடியாதுல என்எச்எம்ல? அதுதான் நான் சொல்றேன். அதுலதான் வந்து ஆல்ட் டூ வந்து பை டிஃபால்ட் இஸ் தமிழ் ஃபோனெடிக் யூனிகோடு. நீங்க பண்றது வந்து ஆல்ட் ஒன்னு பயன்படுத்துறீங்க. ஆல்ட் ஒன்னு வந்து தமிழ் 99. தமிழ் 99 வந்து தமிழ் தட்டச்சு இருக்கு இல்லைங்களா? நம்ம ஊர்ல பழைய தமிழ் தட்டச்சு இருக்கவங்களுக்கு தான் அது வந்து எளிதா வரும். சரிங்களா? இது வந்து ஃபனடிக் தெரிஞ்சா போதுமானது. இது வந்து ஒரு தட்டச்சு முறை தான் இல்லைங்களா? ஃபனடிக்ல தான் வந்து THAMIZ-னு போட்டீங்கன்னா தமிழ்ல டைப் ஆகும். ஓகே. நீங்க அந்த நீங்க இப்ப இதே நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க மேக் ஷூர் தட் ஆல்ட் டூ செட் பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து ப்ரீ டிஃபைன்டு கீ தான் இருக்கு. நீங்களே செட் பண்றது எல்லாம் தேவையில்லை. ஆல்ட் ஒன்னுன்னா அது தமிழ் 99, ஆல்ட் டூனா அது ஃபனடிக். ஓகே. இல்ல இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து ஃபெனடிக்கே பிராக்டிஸ் பண்ண சொல்றீங்க. அது வந்து பையனுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை விட அவன் தமிழ் கீபோர்டை பார்த்தே ஈஸியா பண்றான். இப்போ வா வணக்கம்னா வா தமிழ் கீபோர்டை பார்த்துட்டு வா, நான் அது வந்து அந்த மாதிரி பண்றான். இல்ல ஃபெனடிக் தான் வந்து இருக்கும். நீங்க வந்து உங்க கீபோர்ட்ல நீங்க வந்து வி இருக்கிறத வச்சு அந்த அந்த மேப்பிங் பண்றது தப்பு. ஏன்னா அது வந்து ஃபாஸ்டா டைப்பிங்கே வராது. ஓகே. நீங்க உங்களுக்கு வந்து ஆங்கில கீபோர்ட்லயே தமிழ்ல அடிக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க வந்து THA, நீங்க வந்து நீங்க மொழியை கத்துக்கிறப்ப நீங்க வந்து பேசிக் 1 and 2 கூட பாருங்க. இப்ப டான்னு போடணும்னா TN தான் போடுவோம் அது. ஓகேங்களா? ஆங்கிலம் வழியாக தான் நம்ம தமிழை சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா? நம்மளோட தமிழ் வந்து ஒரு ஒரு ஃபனடிக்கா இருக்கிறதுனால VN வா தான் இல்லைங்களா? அது THA த இல்லைங்களா? அது தா அப்படின்னா THAA போடணும் இல்லைங்களா? அதே போல இஸ் ஜி வந்து இட்ஸ் ஆல்வேஸ் மேப் டு இல். ஸோ அது ஒன்றும் தவறு கிடையாது. நீங்க வந்து நீங்க தமிழ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு எந்த ஒரு டிவைஸ் எடுங்க உங்களோட, இப்ப வந்து ஒரு மேக்ல ஒரு இங்க வந்து ஒரு பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்குற ஒரு டிவைஸ் இருக்கு, ஒரு குரோம் புக்கோ ஐபேடோ இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அதுல வந்து தமிழ் மேப்பிங் வரப்போதா? கிடையாது இல்லையா? உங்களுக்கு எப்பயுமே கீபோர்ட் இஸ் ஆல்வேஸ் இங்கிலீஷ் தான் இல்லைங்களா? டோன்ட் அதை மிக்ஸ் அப் பண்ணிக்க வேணாம். அதாவது வந்து இட்ஸ் ஒன்லி கம்பைலர் தான். நீங்க வான்னு போட்டீங்கன்னா நீங்க அதுக்கு மேப்பிங் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக மேப்பிங் பண்ணி அது பின்னாடி கம்பைலர்ல எடுத்துட்டு போவோம். அது தேவையில்லை. நான் விங்கிறது நான் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த முறையில செட் பண்ணீங்க அப்படின்னா VA will be consistently it will work. அதுதான் நமக்கு தேவை. அப்பதான் அவங்க ஃபாஸ்டாவும் அடிக்க முடியும். அதனாலதான் அந்த 80 வேர்ட்ஸை வந்து நீங்க தமிழ் ஃபனடிக்கல வச்சு ட்ரை பண்ண சொல்லுங்க. இட்ஸ் ஒன்லி அ ட்ரை. கிவ் இட் அ ட்ரை, தே வில் கெட் இட். ஓகே. நீங்க வந்து ஒரு ப அப்படின்னா PA தான் அண்ணுங்களா, அ அப்படின்னா ANN தான், அண்ணுன்னா ANB. இங்க இதுல பாரு, ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க இல்லையா? இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ திங்க். இது வந்து இது ரொம்ப ரொம்ப இதனால குறைபாடுன்னு நினைக்கவே வேணாம். அதாவது வந்து இது இஸ் அ கம்பைலர் தான். நீங்க போய் ஒரு ஸ்பானிஷ் அடிக்கணும், ஒரு ஜெர்மன் அடிக்கணும், ஒரு பிரெஞ்சு அடிக்கணும்னா ஜெர்மனுக்கு வந்து ஒரு மூணு எக்ஸ்ட்ரா அல்பாபெட் இருக்கும். அதுக்கு ஒரு கீ மேப்பிங் இருக்கு இல்லைங்களா? ஒரு டில்டா ஒன்னு இருக்கும், உம்லவுட் ஒன்னு இருக்கும். அதே போல வந்து பிரெஞ்சுல போனீங்கன்னா டில்டா வச்சிருப்பான். அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் இங்கிலீஷ் கீபோர்ட்ல இருந்து ஒரு 3 கீ மட்டும் தெரிஞ்சா போதும். யூ குட் பி ஏபிள் டு ரைட் ஜெர்மன் பிரெஞ்ச் எல்லாம் ரொம்ப ஃப்ளூயண்டா எழுத முடியும். சரிங்களா? அதுவே தமிழுக்கு வரப்போ
இந்த யூனிகோட் கம்பைலர் வந்து அதுக்கு வந்து ஒரு தேர் இஸ் அன் இன்டிகேட் மேப்பிங் இருக்கு, அந்த மேப்பிங்ல இது கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபனெட்டிக்கும் பண்ணலாம், தமிழ் நைட்டினாலும் பண்ணலாம். நீங்க சொல்றது வந்து வா பார்த்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, அதனால வந்து அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எல்லா டிவைஸ்லயும் இருக்காது. ஆனா வென் யூ கோ வித் திஸ் ஆப்ஷன் எனி டிவைஸ்ல எங்க வேணாலும் எப்ப வேணாலும் அடிக்கலாம், வெறும் இங்கிலீஷ் கீபோர்டு இருந்தாலே போதும் மேடம். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஓகே, நன்றி. ட்ரை பண்ணுங்க, சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதுக்கு உதவலாம். ஓகே, எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு அந்த அமனோட்ல ஆக்சுவலி நாங்க பண்ணிட்டதுக்கு அப்புறம் சென்ட் டு டீச்சர் கொடுக்கறோம், அது சப்மிட்னு காமிக்குது. அதுக்கப்புறம் அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணும்போது யுவர் சேஞ்சஸ் கேன் நாட் பி சேவ்ட், யூ வாண்ட் டு க்ளோஸ் தி விண்டோ, அந்த மாதிரி கேக்குது. அதனால ஒரு டவுட் ஆகுது. சேவ் பண்ணிக்கலாம், நீங்க லோக்கலாவே சேவ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, வாட்எவர் நாங்க சப்மிட் பண்ணது டீச்சருக்கு போயிடுச்சுங்களா இல்லையா அந்த மாதிரி? ஓகே, வா டீச்சர் சொல்லுவாங்க, அது வந்து டீச்சருக்கு போகும். அதாவது என்னன்னா, நீங்க லோக்கல்ல வெர்ஷன்ல தான் பண்றீங்க. நீங்க வென் யூ அமனோட்ல ஓபன் ஆறப்போ இட்ஸ் எ லோக்கல் வெர்ஷன். லோக்கல் வெர்ஷன்ல நீங்க ஏதாவது எடிட் பண்றீங்களா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி தான். வென் எடிட்டிங் சம்திங் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு லோக்கலி சேவ் இட் ஆல்சோ, தட்ஸ் எ சேவ் பட்டன் ஃபார் தி ஸ்டூடண்ட். ஓகே, அதை பண்ணிட்டு சப்மிட் போட்டீங்கன்னா சப்மிட்டுக்கு போகும். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் டாக்குமெண்ட் தான் இல்லைங்களா, வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணிட்டு தான் நீங்க இருக்கும். அதுதான் இட் இஸ் ஷூட் தட் இட் இஸ் சேவ்டு. அதுலயும் அமனோட்லயும் இருக்கு, தெர் இஸ் அ லோக்கல் சேவ் பட்டன் விச் வில் சேவ் இட் லோக்கலி அண்ட் தென் சப்மிட் டு தி டீச்சர் இருக்கு. அந்த வெர்ஷன் போகும். அமனோட்ல வந்து தட் இஸ் நாட் த லாஸ்ட் வெர்ஷன். ஈவன் தோ நீங்க சப்மிட் பண்ணா கூட டீச்சர்ஸ் கேன் வியூ இட். பட் அதுவுமே அமனோட் பயன்படுத்துற காரணம், அது ஒன் ஆஃப் த காரணம். அவங்க ஏதாவது கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க அதுக்கு, அதாவது ஒரு எட்டு சொல்லு இருக்கு, ஒரு சொல்லு தப்பு பண்ணிருக்காங்க அந்த ஒரு பிள்ளை அப்படின்னா, திருப்பி அதை ஒன்ன மட்டும் பண்ணா போதும், நாங்க திருப்பியும் எட்ட பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பழைய ப்ராசஸ்ல எல்லாம் வந்து திருப்பி எல்லாத்தையும் எழுதிதான் நீங்க வந்து பேப்பர் பேஸ்டாக அப்படிதான் பண்ணணும். ஸோ அமனோட்ல வந்து உங்களோட லாஸ்ட் இது வரைக்கும் சேவ் ஆயிருக்கும். நீங்களே பார்க்க சொல்லுங்க, பிள்ளைகள் வந்து கடைசியா என்ன சப்மிட் பண்ணாங்களோ அது உங்க லோக்கல் வெர்ஷன்ல இருக்கும், உங்களுக்கு அது இருக்கும். நீங்க போய் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு டீச்சரே வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்து நீங்க ஒரு கீவேர்ட் தப்பா பண்ணிருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டீச்சரோட கமெண்ட்டும் அதுல தெரியும். நீங்க வந்து டீச்சர் திருத்தினதுக்கு அப்புறம் டீச்சர் கமெண்ட்டையும் நீங்க ஓபன் பண்ணாங்கன்னா அதுல கமெண்ட் தெரியும். அதுல வந்து யூ குட் பி ஏபிள் டு, நீங்க வந்து என்ன தவறு இருக்கோ தவறை மட்டும் திருத்தலாம், நீங்க முழுது திருப்பி பண்ண வேண்டியதில்லை. அதனாலதான் அம் நோட் பயன்படுத்தி இருக்கும். அந்த அந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, மேக் ஷூர் தட் லோக்கலி சேவ் அண்ட் தென் க்ளோஸ் இட். ஈவன் இஃப் இட் இஸ் கமிங் இருந்தா கூட பரவாயில்ல, இவர் ஐ மீன் இது வரைக்கும் நாங்கள் இதுவரைக்கும் யாரோட இது வந்து அதை லூஸ் பண்ணதா இல்லை. இட் இஸ் கெட்டிங் சேவ்டு, இட் இஸ் கெட்டிங் சப்மிட்டடு. தட் வெர்ஷன் இஸ் கைண்ட் ஆஃப் பிட்டிங் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட் தான். இங்கே நீங்களாவும் ஓப்பன் பண்ணாலும் அந்த லாஸ்ட் வெர்ஷன் இருக்கும், டீச்சர் ஓப்பன் பண்ணாலும் லாஸ்ட் வெர்ஷன். ஆனால் டீச்சருக்கு மட்டும் வந்து சப்மிட் டு த டீச்சர் கொடுத்தா தான் டீச்சருக்கு போகும். மற்றபடி வந்து ஸ்டூடெண்ட் கேன் ஆக்சஸ் இஸ் லாஸ்ட் ஆக்சஸ் வித் டீச்சர் கமெண்ட்ஸ் வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ, நன்றி, நன்றி. இப்போ வந்து நம்ம சப்மிட் இன்னொரு கேள்விங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம ஹோம்வொர்க் சப்மிட் பண்ணிட்டோங்கிறது ஏதோ நோட்டிபிகேஷன் ஐகான் நம்மளுக்கே தெரியுங்களா? ஏன்னா இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, ஒர்க் பண்ணிட்டாங்க ஆனா அது ஏதோ செக் மார்க் மாதிரி ஏதாவது சப்மிட் ஆயிடுச்சுன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இன் ஜெனரல் இல்ல, அது வந்து ஒவ்வொரு டைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதாவது வந்து இப்ப நீங்க வந்து சென்ற ஆண்டு எல்லாருக்கும் பயன்படுத்துறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் லாஸ்ட் இயர் ப்ராசஸ். அதுவே நீங்க குவிஸ்ல போறப்போ உங்களுக்கு வந்து அதுல இப்ப குவிஸ்ல போனீங்க அப்படின்னா வந்து இப்ப நான் வந்து அட்டெம்ப்ட் குவிஸ் நான் ஒன்னும் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் எல்லாம் போகும் சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல நான் வந்து போனேன்னா கடைசியா வந்து எனக்கு வந்து சொல்லும் அது, நான் வந்து இப்ப நான் பண்ணிட்டு நான் பண்ணா கூட கடைசியா வந்து ஃபினிஷ் அண்ட் சப்மிட்னு சொல்லும். இதுதான் வந்து திஸ் இஸ் த கியூ, ஃபினிஷ் அண்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ்னு போட்டால் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ். ஓகே, இதுதான் வந்து குவிஸ்ல. அதாவது ஒன்று ஒன்று எல்லாத்துக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி அது. ஸோ லாஸ்ட் இயர்ல வந்து வென் யூ டூ சம்திங் லைக் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன்னா பேப்பர் சப்மிஷன் வேர் யூ அப்லோட் இட் தென் தட் இஸ் ஃபார் இட் இஸ் வென் இட் இஸ் அ குவிஸ்ஸாக இருக்கிறப்போ ஆடியோ கொடுக்குறப்ப வந்து யூ ஹாவ் டு கோ த்ரூ த ஃபைனல் ஸ்டெப் டு டூ இட். பட் வென் யூ டூ இட் இந்த இன்டர் உங்களுக்கு வந்து அமனோட்ல இருக்கு அப்படின்னா வென் சம்படி ஓப்பன்ஸ் இட் அப்படின்னா இங்க வந்து ஸ்டூடெண்ட் இதுதான் இது வந்து டீச்சர் வியூ, அது டீச்சர்ஸ் வந்து எல்லாரோடதையும் பார்க்க முடியும் சரிங்களா. ஐ டோன்ட் வாண்ட் ஓப்பன் எனி ஒன் இங்க இருக்குதுல, இதுல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சரிங்களா. சும்மா வந்து இருக்குன்னா நான் இப்போ குயிக்கா காமிக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க திருத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, ஸோ தே வில் பி அதுலயே வந்து கமெண்ட்டும் போட்டிருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் இருக்கும். இப்ப இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இவங்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருந்தாலும் இதுல வந்து திருத்துவாங்க, இதுல வந்து இப்ப இதுல எவ்வளவு இதுல எல்லாமே இருக்காது. ஸோ வந்து இருக்கும். அதுவே வந்து இப்போ இவங்களோட இது என்னன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் டு த டீச்சர்னு வருது இல்லையா, அதுதான் அவங்க அமனோட்ல கியூ ஓகேங்களா. தெர் இஸ் நத்திங் எல்ஸ் இஸ் தேர்.
சோ யூ குட் நீங்க வந்து டீச்சர் நான் சப்மிட் பண்ணிட்டேனா இல்லையானு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஸ்டூடெண்ட் ஹஸ் டு ஓபன் ஹிஸ் ஓன் ஒர்க் அகைன் இட் வில் ஷோ யூ தி லேட்டஸ்ட் வெர்ஷன் லாஸ்ட் லாஸ்ட் என்ன அப்டேட் பண்ணிக்கணும் அந்த வெர்ஷன் இருக்கும் திருப்பியும் வந்து நீங்க சப்மிட் டு டீச்சர் போடலாம் இதுதான் லோக்கல் சேவ் இல்லைங்களா இதை பண்ணிட்டோம்னா போடலாம் இனிவே வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது டீச்சருக்கு போயிடும் அதுதான் இருக்கும் எங்க வந்து ஒரே ஒரு இது வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதை சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியுது வந்து இதுல தெரியும் இது வந்து நான் கொஞ்சம் இப்ப மாத்திட்டு இருக்கோம் இப்ப வந்து முன்ன வந்து இதுல வந்து பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கா நான் பாக்குறேன் நான் வந்து இப்ப நம்ம அதாவது தேர்ட் வீக்ல இருந்து வந்து ஆடட் வந்து ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணிருக்கோம் அது ஆப்ஷன் எல்லாம் பண்றோம் இதுல இந்த மாதிரி ஹெச்ஐபின்னு வரப்ப வந்து இதுல வந்து முடிச்சாங்கன்னா வந்து கம்ப்ளீட்டர்னு ஒரு ஒரு பிளாக் வரும் இது வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் சில வகுப்புகள்ல பண்ணாம இருக்காங்க இதுக்கு ஒரு செட்டிங் இருக்கு இதை மட்டும் பண்ணுவோம் ஸோ ஒன்னு ஒன்னு ஒன்று ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் பிரசன்டேஷன் ரைட்டிங் இஸ் அன் அசைன்மெண்ட் லாஸ்ட் இயர் ப்ராசஸ் குவிஸ்ங்கிறது வந்து கோ த்ரூ எவ்ரி திங் கடைசியா போய் சப்மிட் ஆல் பினிஷனும் போடணும் கண்டிப்பா போடணும் அது லாஸ்ட் ஸ்டெப் அமனோட்ல வந்து லாஸ்ட் வெர்ஷன் இஸ் த சப்மிட் டு தி டீச்சர் தான் க்யூ ஓகேங்களா இந்த ஹெச்ஒய்பியில வரப்போ இதுக்கு கம்ப்ளீஷனுக்கு வந்து ஒன்று இருக்கு ஸோ டீச்சர்ஸ் பார்க்க முடியும் கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையான்னு அது ஸ்டூடெண்ட்டும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒரு செட்டிங் இருக்கு அதையும் நாங்கள் எல்லாத்துலேயும் பண்ண சொல்றோம் அது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல இருந்து மற்ற நடைகளுக்கு பண்ணியிருக்காங்க ஓகேங்க தெரிஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு அது அது பேரண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்ணிட்டாங்க கண்டிப்பா பண்ணணும் அது உங்களை பாராட்டுறோம் பெற்றோர்கள் கண்டிப்பா இன்வால்வ் ஆகணும் நீங்க அதனால புரிஞ்சுக்கங்க அமனோட் வந்து லாஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு சப்மிட் டு டீச்சர் தான் ஃபைனல் வெர்ஷன் குவிஸ்ல ரொம்ப வெரி ஆப்வியஸ் இட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் அசைன்மெண்ட்டும் இட் இஸ் வெரி ஆப்வியஸ் இப்போ ஒரு ரைட்டிங்கை வந்து காப்பி ஒரு ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் வெரி ஆப்வியஸ் ஒரே ஒரு புதுசு இது வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஒய்பி ஹெச்ஒய்பிலையும் அந்த கம்ப்ளீஷனுக்கும் போடுறோம் சில இதில் போடாமல் இருக்காங்க அதில் வந்து அதையும் வந்து பண்ணிடுறோம் சரிங்களா அது பண்ணிடுறோம் இந்த ஹெச்ஒய்பிங்கிறது நான் இப்போ தான் ரொம்ப டீட்டெயில் லாஸ்ட் இந்த லாஸ்ட் வீக் ஹோம்ஒர்க் வந்துச்சு யூனிட் ஒன்னுக்கு ஆனால் ஹெச்ஒய்பியில் தான் பண்ணுன்ட்டு எங்களுக்கு குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தமான ஞாபகம் இல்லை அது ஒரு அதனாலே நாங்கெல்லாம் சப்மிட் பண்ண முடியல லாஸ்ட் டைம் ஹோம்ஒர்க் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் என்ன இருக்குல்ல இருக்கு இல்லையா கலை வந்து அழகான அப்படின்னா இது போட்டீங்க இல்லைங்களா அழகானீங்களா இடம் குட்டையான நீளமான சொல்லுங்க இதே ஒரு எக்ஸாம்பிள் லெசன் 4 ஒருதா போவாங்களேன் லெசன் 4 அவங்களுக்கு தெரியும் இத வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீஷன் வந்து எனேபிள் பண்ணாம இருக்கு ஒரு நிமிஷம் இப்ப வந்து கம்ப்ளீட் ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு வரும் இது வந்து எனேபிள் பண்ணாமதான் நாங்க பண்ணிடுறோம் இது பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல நோக்கம் என்னன்னா இதுவும் இது பாருங்க இதுல வந்து மொத்தம் 4 கேள்வி இருக்கு அவங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா we want them to go back and fix their own work புரியுதா உங்களுக்கு அதனால வந்து இவங்களுக்கு பதில் தெரியாது ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாவது வாட்டி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா பண்றப்போ இதை வந்து ஒரு தடவையில பண்றாங்களா ரெண்டு தடவையில பண்றாங்களா மூணு தடவை பண்றாங்களா இருக்கும் ஆனா வந்து அன்டில் தே கெட் இட் கரெக்ட் எல்லா ஹெச்ஐபிலையும் இது வந்து வி வாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ அன்டில் தே கெட் இட் 100% பண்றப்ப வந்து அவங்களுக்கு அதுல அதுக்கு நாங்கள் கிரேடிங் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எல்லாமே நாலுன்னா நாலும் இருக்கும் இதுல வந்து ஆப்ஷன் கிடையாது ஓகேங்களா இது வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு முழுமையா புரியுற வரைக்கும் ஒரு அட்டம்ட்டோ ரெண்டு அட்டம்ட்டோ எல்லாம் பண்ணலாம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா வி வில் நோ தட் அதுக்கு இப்ப வந்து இது இந்த கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி சில எனேபிள் பண்ணாம இருக்காங்க பண்ணிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் பண்ணிட்டோமா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது ஒன்று சொன்னீங்க இப்ப என்ன லெசன் 4 என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட்ங்க அதான் லெசன் 4 ஃபர்ஸ்ட் அதுதாங்க ஆமா சரி இப்ப இந்த பாத்தீங்கன்னா நாங்க ட்ரை பண்ணோம் எப்படி டைப் பண்றது டிராக் அண்ட் டிராப் இல்லன்னு சொல்லியிருந்தோம் டைப் பண்றதுக்கு எங்களுக்கு எப்படினே தெரியல இதுல இதுதான் இதுக்குதான் உங்களுக்கு வந்து தமிழ் டைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா தமிழ் டைப்பிங்ல நீங்க இப்ப நீங்க வந்து இப்போ இப்ப கனவு வருமா அப்படின்னு தான் அத கனவு வருமாங்கிறது தான் பேரு இல்லைங்களா இதை நேரடியா நீங்க வந்து பண்றப்போ இதுல வந்து அடிக்கிறது தான் வந்து தமிழ் ஓகேங்களா ஓகே வருமா ஓகே இதுதான் இதுக்குதான் நாங்க சொல்றோம்
ஒரு சொல்லுதான் இல்லையா, ஒரு அந்த அந்த சொல்ல மட்டும் அடிக்கணும் அவ்வளவுதான், அதுதான் அதுல மேக்சிமம் டைப்பிங். அதுல 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 அடிக்கணுங்கிறதுக்காக அமன் நோட்ல கொடுக்குறோம். அதே போல வந்து இது மாதிரி எல்லாத்தையும் இதை மாதிரி கன்வெர்ட் பண்ண போறோம் அடுத்த செமஸ்டர்ல இருந்து. அங்க வர்றப்போ எங்களோட தேவை பாத்தீங்கன்னா டீச்சர்ஸோட டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து 2.5 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கை திருத்துறது வந்து 20 மாணாக்கர் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா உங்களுக்கு? இட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். எப்படி பிரைமரி ஜாப் மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நாங்க எங்க என்ன பாக்குறோம்னா எதெல்லாம் இது மாதிரி ஆட்டோ கிரேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்றப்போ மாணாக்கரையும் பேர்டன் பண்ண வேண்டியது இல்லை, அவங்க அவங்களுக்கு எத்தனை அட்டம்ப்ட்ல வேணாலும் அதை சரியா பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமா. மாணாக்கருக்கு வந்து டீச்சர் எங்க உதவணும் அப்படின்னா ஸ்பீக்கிங் ரைட்டிங்ல தான் உதவணும். நாங்க வந்து ஒரு என்னால உன்னை பத்தி பேச முடியும், அதுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு மாணாக்கருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை தேவைப்படும். அதே போல எழுதுறதுக்கு அதுல நாங்க செலவு பண்ணணும்னு பாக்க, இதனால வரைக்கும் எங்களுக்கும் அது பெரிய சேலஞ்ச் தான். இப்ப எங்களுக்கு இந்த இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதுனால வி வாண்ட் டு மேக் ஷூர் தட் வந்து வென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு டூ அ ஸ்மால் வேர்ட்ஸா பண்றாங்க அப்படின்னா இந்த இன்டர்பிரேட்டிவ் ஸ்கில்ஸ், வெக்காபுலரி, அண்ட் தென் இது மாதிரி சின்ன சின்ன கிராமரு இதெல்லாம் வந்து ஆட்டோகிரேட் பண்ண முடிஞ்சுன்னா எங்களோட டீச்சரோட நேரத்தை வந்து வி வில் ஸ்பெண்ட் மோர் ஆன் ஸ்பீக்கிங் ரைட்டிங். அது டீச்சர் இல்லாமல் பண்ணவே முடியாது சரிங்களா. லாங்குவேஜ் எஜுகேஷன் வில் நெவர் பி வந்து ஆட்டோ நீர் 30 நாளில் தமிழ் படிக்கிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கல சரிங்களா. வி ஆர் ப்ரிப்பேரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அ ப்ரொஃபிஷியன்சி லெவல். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஏதோ ஒரு தாத்தா பாட்டியோட பேசினா போதும் தமிழ் படி அதெல்லாம் பழைய கான்செப்ட்னு வச்சுங்க. இது இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவல் பேஸ்டா ஒரு மாணாக்கரை தயார்படுத்தணும் அப்படின்னா அந்த மாணாக்கருக்கு எல்லா விதமான இதுவும் நாங்க கொடுக்கணும். அப்ப வந்து ஸ்பீக்கிங் ரைட்டிங்க வந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவல் அளவுக்கு ஒருத்தரை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ஒரு டியோலிங்கோலையோ ஒரு பேபிள்லையோ இல்லைங்களா உங்களுக்கு இருக்க வந்து இதுல இருக்கிற வந்து ஒரு இது மாதிரி சாப்ட்வேர்ஸ் கேனா டூ இட். சாப்ட்வேர்ஸ் என்னால் வெரி ருடிமெண்டரி தான் பண்ண முடியும் இல்லைங்களா. அதை எல்லாமே அதுவே ஆட்டோ தான். அதுல என்ன யாரும் நானும் ஒரு வராங்களா கிடையாது. ஆனா ஒரு மாணாக்கரை வந்து அவர்கள் பண்ற தவறுகளை திருத்தி ஒரு நல்ல நல்ல வந்து எழுதும் திறனை கொண்டு வரத்துக்கோ அவங்க பேசுறதுல இருக்கிற நல்ல சிக்கல்களை திருத்தி அவங்க நல்லா பேச வைக்கிறதுக்கோ டீச்சர் இன்வால்மெண்ட் இல்லாம மொழியை கொட்டு வைக்கவே முடியாது சரிங்களா. அதுக்காக வந்து வி வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஸ்பீக்கிங் ரைட்டிங். அப்போ வரப்ப வந்து எதெல்லாம் ஆட்டோகிரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றதுக்காக தான் இந்த சின்ன தமிழ் டைப்பிங் மட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. பெரிய லெவல்ல எல்லாம் அடிக்கிறது யூனிட் 700 மேலதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால வந்து அது வரைக்கும் வந்து ஒரு வெறும் ஒரு இண்டிவிஜுவல் எழுத்துக்கள் அடிக்கிற அளவுக்கு அவங்களை தயார்படுத்தணும் சொல்லுங்க. வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலி பையன் வந்து யூனிட் 1 படிக்கிறான், எனக்கு என்னமோ அவங்களுக்கு ரீடிங் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கோ அப்படின்னு தோணுது. இப்ப யூனிட் 1 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரி வருது, மத்த எல்லா ரீடிங்குமே ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலி நம்மளோட நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் தமிழில் படிக்கிறதுனால நிறைய வேர்டிங்ஸ் படிக்க 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 அதோட லெட்டர்ஸ்லாம் மனசில் பதியும். இவங்களுக்கு இப்போது ரீடிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவனுக்கு வந்து நிறைய வேர்டிங்ஸோட லெட்டர்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். ஃபர்ஸ்ட் பேசிக் 1 வந்ததப்போ லைப்ரரி புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். இவன் அந்த புக்கு கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது, லெட்டர்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருந்தது, அவங்களெல்லாம் ரீட் பண்ண முடியல. அதனால இன்னும் ரீடிங் கொஞ்சம் ஏதாவது சப்ளிமெண்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது சும்மா படிக்க லிட்ரல் ரீடிங் கிடையாது. நீங்க முதல்ல எனக்கு வந்து ஆமையும் முயலும் அப்படின்னாலே வந்து என்னது ஆமைங்கிறான் இவ் உம்மு வருது என்னது வந்து இது என்ன எந்த வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. ஒரு நாள் ஆமைக்கு முதலுக்கும் ஓட்டப்பதையே நடந்தது, நான் வேகமாக ஓடுவேன் அதனாலதான் வெற்றி பெறுவேன், இதெல்லாம் வந்து இப்ப இவங்களால இதை இப்ப இந்த சென்டென்ஸை வந்து அவர்களால எழுத முடியுமா அப்படின்னா இப்ப வந்து தேர் லெவல் ஆஃப் லாங்குவேஜ்ங்கிறது வந்து எந்த லெவல்ல அவங்களால வந்து அந்த அளவுக்கு அதை பேச முடியுமோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸை வந்து அவங்களால உள்வாங்க முடியுமோ அதே லெவல்ல தான். வேணா டெலிங் இட்ஸ் பெர்ஃபெக்ட் ஓகேங்களா. ஆனால் நீங்க ஏன் குறைவா இருக்குங்கிறது காரணம் ஒரு இந்த மாணாக்கரால வந்து
இப்ப இந்த சொல்லிருக்க இந்த வந்து ஒரு நாலு ஒரு நாலு அஞ்சு 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 சொற்றொடர்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த அஞ்சு சொற்றொடர்கள்ல இருக்கிறத வந்து இந்த அளவுக்கு இந்த மாணாக்கரை எழுதிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு. ஓகேங்களா, இன்டர்மீடியட் லோ லெவல்ல இந்த மாணாக்கரால இவ்வளவு எழுத முடியும் அப்படின்னா தட் இஸ் வாட் ஐ திங்க். ஸோ இந்த ரீடிங்கையே வந்து பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து 20 அரை மணி நேரம் ஆகிட்டு 20 நிமிடத்துலேருந்து 30 நிமிடம் ஆகும் முழுமையா இதை பண்ணணுங்கிறது. லிட்ரல் ரீடிங் கிடையாது. நீங்க வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளோட கான்செப்ட்ஷுவலி வந்து இப்ப தமிழகத்துல இருந்தப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப இந்த கேட்கும் திறன் பேசும் திறன் எல்லாம் வந்து தேக்கல, அவங்களுக்கு படிக்கிறது தான் இருக்கிறப்ப வந்து அவர்களுக்கு வெக்காபுலரி வெரி ஹையா இருக்கும். தமிழகத்துல இருக்க பிள்ளைகளோட தமிழ் சொற்பயன்பாடு பிகாஸ் ஆஃப் வந்து குடும்பங்களை பயன்படுத்துறது திரைப்படங்கள் இதெல்லாம் பண்றப்போ அவங்களோட சொல் வங்கி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சொற்களோட எண்ணிக்கை மிக மிக அதிகம். ஆனா இங்க அப்படி கிடையாது சரிங்களா. அதனாலதான் எங்களுக்கு நாங்களே வந்து ஒரு 800 வேர்ட்ஸ்க்குள்ளேயே சுருக்கியிருக்கோம். மொத்தமே வந்து சிலபஸே வந்து 800 to 1000 வேர்ட்ஸ்ல சுருக்கியிருக்கோம். காரணம் என்னன்னா அவர்களுக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய சொற்களை பயன்படுத்தினா மட்டும்தான் தே கேன் கிரியேட் தேர் சென்டென்சஸ். ஸோ என்ன கம்பேரிசன் அப்படின்னா ஏன் வந்து அதிகமாக கொடுக்கறது இல்லை அப்படின்னா இது இன்டர்பிரேட்டிவ் இன்டர்பிரேட்டிவ் ரீடிங். இது இப்ப என்ன மீனிங்னா இதுல இருக்கிற எல்லா தனியான ஒரு சொல் இப்ப ஆமைக்கும்ங்கிறது ஒரு சொல் கிடையாது, ரூட் வேர்டு ஆமை தான் இல்லைங்களா. ஆமையும் அப்படின்னா வந்து அங்க உருகு சேர்றது, ஆமைக்கும்னா அது வேற பயன்பாடு. ஆனா இது ரெண்டுக்கும் நம்ம நினைப்போம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா ரூட் வேர்டு ஆமை இல்லைங்களா, அது தெரியணும். அதுவே வந்து வினைகளோட சேர்ந்து வர்றப்போ என்ன நான் வந்து நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நான் அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து உருகு சேர்க்கிறப்பெல்லாம் வந்து அது வந்து அது ஏதோ தனி சொல்லணும்னு நினைச்சுப்பாங்க. தமிழ் அப்படி கிடையாது, ஆங்கிலம் மாதிரி கிடையாது. நமக்கு எல்லாம் உருபுகள் உண்டு. ஒரு ரூட் இதுல இருந்தே வந்து நம்ம பல்வேறு விதமா அதை பயன்படுத்தலாம். பல்வேறு விதமான ராமன் ராமனை கொண்டான் ராமன் ராமனை கொண்டான் அப்படிங்கறத வந்து உருபை வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆசிரியர் இருக்கலாம். அதெல்லாம் சொல்ல அது என்ன அது ஏன்னா இப்ப பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஐயால் கோயின்னதுக்கன் வந்து அது எந்த பயன்பாட்டுல வருதோ அதோட பொருளே மாறிடும். நீர் கிடையாது அது இல்லைங்களா. அது மாதிரி வர்றப்போ இந்த இன்டர்பிரேட்டிவ்ல வர்றப்போ வி ஆர் நாட் திங்கிங் அபவுட் வந்து வெதர் தே கேன் ரைட் வெதர் தே கேன் ஸ்பீக் அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. வி ஆர் திங்கிங் அபவுட் ஒரு ஊர்னா படிக்கிறாங்க அந்த படித்தலோட முழுமையா அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுதான் நோக்கம். ஸோ இதை விட சில பிள்ளைகளுக்கு சேலஞ்ச் இல்லாம இருக்கலாம் அக்ரி. ஆனா வந்து ஜென்ரலி வந்து நாங்களும் அசஸ்மெண்ட் வைக்கிறோம் இல்லைங்களா, வி ஃபைண்ட் இட் வந்து ஈவன் நவ் வந்து இந்த லெவல்ல ஒரு பிள்ளைகளால முழுமையா படிச்சு எந்த வித தவறும் இல்லாம அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா வி ஆர் சக்சஸ்ஃபுல் இன் அவர் சிலபஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுவே நாங்க எங்களும் நாங்க இன்னமும் நாங்கள் நிறைய இடைவெளி பாக்குறோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த மொழி பயன்பாடு குறைவா இருக்கு. ஸோ நோ இது அளவு கொடுக்கறது காரணம் என்னன்னா இந்த அளவுக்கு அவர்களால வந்து எழுத முடியுமா அப்படின்னா எழுதுறது இதை விட குறைவா தான் எழுதுவாங்க. அதனாலதான் கான்டென்ட் கொடுக்குறோம். ஸோ வந்து நேரம் ஒதுக்குறதும் எப்படி அப்படின்னாக்க ஒரு வகுப்பறையில 2.5 மணி நேரம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு 20 to 30 நிமிடம் வரைக்கும் தான் இலக்கணம். இலக்கணங்கிறது வந்து பயன்பாட்டுக்காக வந்து சொல்ல வேண்டிய இலக்கணங்களை சொல்றோம். அதுக்கப்புறம் 4 திறன்கள் இருக்கு, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். அதை எல்லாத்தையும் 1.5 மணி நேரத்துல கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்னும் ஒன்றுக்கும் 20 to 30 நிமிடம் தான் அலோகேட் பண்ண முடியும். ஸோ அதை கொடுத்து மற்றதெல்லாம் அவங்களுக்கு மற்ற நிறைய மற்ற அதை அடிஷ்னல் இதெல்லாம் பண்ணுவோம். வெக்காபுலரி இருக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் பண்றப்ப வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில 2.5 மணி நேரம் ஒவ்வொரு வகுப்பும், வீட்டில் போய் ஒரு 2 மணி நேரம் அவங்க வந்து ஒரு 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 சாலிடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா பண்ண முடியும். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அது சேலஞ்ச் இல்லைன்னா வந்து ஐ வுட் சே வந்து கோஹெட் வித் சோ மச் ஆஃப் கான்டென்ட் இருக்கு. பட் நாங்கள் புத்தகத்தில் வந்து நாங்கள் வந்து பார்க்குறது என்னன்னா அடிப்படையில் இந்த திறனை இந்த மாணாக்கரால் நம்ம மாணாக்கர் எல்லாரும் அடைய முடியுமா அப்படிங்கிறத அது மட்டும்தான். அவங்களுக்கு கூடுதலாக பயிற்சிக்கு வந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு, அதை பண்ணலாம். நாங்கள் இதை மட்டும் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கே 2.5 மணி நேரத்துல நிறைய பேருக்கு சேலஞ்ச் இருக்கு. வீட்டு பாடங்கள்ல இதை முடிக்கிறது இருக்கு. அதனால நாங்க வந்து வி ஆர் டேக்கிங் ஒன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சுதான் கணக்கு வைக்கிறோம். உங்களுக்கு சேலஞ்ச் அது கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து டெஃபினெட்லி வந்து யூ கேன் யூஸ் இட்டு புத்தகமும் நீங்க சொல்ற மாதிரி அந்த புத்தகங்கள்லாம் அதாவது வந்து அமெரிக்கால இருக்க மாதிரி வந்து லெவல் லைப்ரரியெல்லாம் தமிழ்நாட்டுல எந்த புத்தகமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி சிறார் புத்தகமே கிடையாது, இப்போ ஓரளவுக்கு கிடைக்குது. ஆனா இங்க லெவல் லைப்ரரி உண்டு இல்லைங்களா, ஒரு பரிசியா இங்கிலீஷ் படிக்க படிக்க வந்து அதுல இப்படிதான் இருக்கும். எப்படின்னா வந்து அது வந்து எத்தனை எவ்வளவு வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸா இருக்கா, காம்பவுண்ட் சென்டென்ஸா இருக்கா, கனெக்டர்ஸ் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் இருக்கும். நீங்க வந்து இதே இதை வந்து நான் ரொம்ப ஹைஃபை தமிழ்ல எழுத முடியும் இல்லைங்களா. இப்ப எழுதிருக்கிறது காரணம் வந்து இந்த லெவல்ல இவர்களால புரியணும் அப்படிங்கிறதா. சோ இது எல்லாத்துலயும் வந்து ரொம்ப சேலஞ்ச் பண்ணல பண்ண முடியல கூடுதலா படுகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நாங்க பாடத்திட்டங்களை எல்லாருக்கும் அதை வந்து கொண்டு வர முடியாது, எல்லாருமேலையும் திணிக்க முடியாது. இந்த காரணம் வந்து இதுதான். இதனால வந்து இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வந்து வகுப்பறையில அவங்க புரிஞ்சு
இதை ஒட்டி வந்து அவங்க அரை மணி நேரம் வீட்டில் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் வாட் அவர் லேர்னிங் டார்கெட் இஸ் வென் யூ டாக் அபவுட் த லேர்னிங் டார்கெட் இன்டர்மீடியட் லோவில் இந்த ஒரு மாணாக்கரால் இந்த அளவுக்கு ரீடிங்கை படித்து நாங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நாலு நாள் அதில் கீவேர்ட்ஸ் இருக்குது சப்போர்ட்டிங் டீடைல் இருக்குது அதை அவங்களால பதில் சொல்ல முடிஞ்சு அப்படின்னா அங்கே தான் எங்களோட வெற்றி இருக்குது அதுலேயே நாங்கள் அதை அதை சொல்லிக் கொடுக்கறது தான் எங்கள் சிலபஸ் இருக்குது நான் வந்து கூடுதலாக திணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் அதனால் தனியாக நீங்கள் வந்து அதை படிச்சுக்கலாம் இப்போ அதாவது வந்து இப்போ ரெண்டே கால் மணி நேரம் இப்போ ஆசிரியருக்கு உள்ள நோக்கம் வந்து இந்த பாடத்திட்டத்தில் உள்ளது இதில் உள்ளது மாணாக்கர் எல்லாரையும் தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து அதை அப்படி தான் அதை அப்ரோச் பண்ணணும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது வந்து எனஃபா இல்லை அப்படின்னா பண்ணணும் பட் இதுதான் காரணம் வந்து இதுதான் ஒய் இட் இஸ் வெரி லெஸ்ங்கிறதுக்கு வந்து இதுதான் காரணம் நன்றி ஓகேங்க தேங்க்யூ லைப்ரரி இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாமா உங்க புக்ஸ் பசங்களுக்கு எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துட்டு வி டிட்ன்ட் ஸ்டார்ட் தட் ஒன் இப்போ இன்னைக்கு வந்து அது நீங்க கவர் பண்ணீங்களான்னு பாலா இன்னைக்கு நம்ம பைலிங்குவல் லெவல் மட்டும் நாங்க இன்பர்சன் கிளாஸஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து இன்பர்சனா தான் நடந்துச்சு ஸோ வந்து அங்கே மேபி அங்கே வந்து பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம் பட் ஏன்னா இப்போ புத்தகம் லைப்ரரி புத்தகம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வில் எக்ஸ்ப்ளோர் வில் அப்டேட் பட் மற்றபடி வந்து லாட் ஆஃப் கான்டென்ட் ஆன்லைன்லாம் இருக்குது நீங்கள் அதையும் கூட இப்போதைக்கு முயற்சிக்கலாம் நாங்கள் ஒன்ஸ் வந்து அது மாதிரி ஒரு தேவை பண்ணிச்சுன்னா வில் அப்டேட் ஓகே தேங்க்யூ நன்றி நன்றி சிவா நான் ஜெய்சிலன் பேசுகிறேன் ரயன் உடைய ஃபாதர் ஃபோர்த் கிரேட்ல இருக்கான் அவன் இது வந்து மோர் ஆஃப் அ ஹியூமன் திங் என்னென்னா அஞ்சு வருஷமா தமிழ் படிக்கிறான் ஆனா எவ்ரி டைம் ஹி ட்ராக்ஸ் ஹிம்செல்ஃப் டு த கிளாஸ் தமிழ் வகுப்பு போனோம்னா அவனுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இந்த வருஷம் ஸ்பானிஷ் படிக்க ஆரம்பிச்சான் ஸ்கூல்ல தினம் தினம் வீட்டுக்கு வந்து அதை பத்திய டிஸ்கஷன்ஸ் இருக்கு வீட்டுல அவனுக்கு அந்த 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 வகுப்பு அவனுக்கு பிடிச்சிருக்கு தமிழ் வகுப்புக்கு போறதுக்கு வந்து இல்லை தமிழுடைய ஹோம்ஒர்க் பண்றதுக்கும் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் நான் வந்து இதை நாங்கள் வந்து உண்மையாவே நன்றி கடன் பட்டிருக்கோம் தமிழ் ஸ்கூல்ல அவன் இருக்கிறதுக்கும் தமிழ் படிக்கிறதுக்கும் நீங்கள் போடுற எல்லா எஃபர்ட்டுக்கும் நாங்கள் வந்து உண்மையாகவே நன்றி கடன் பட்டிருக்கோம் வி ரியலி அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க் இதை வந்து நான் அவங்ககிட்ட தனியாக பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்னா கற்பித்தல் முறை பற்றி அவங்க சொல்கிறான் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து ஃபன் வேல சொல்லி கொடுக்குறாங்க ஸ்பானிஷ் என்னுடைய டீச்சர் வந்து இன்ஃபேக்ட் லைக் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் ஸ்பானிஷ் பேச ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்தேன் அந்த ஃபன் வேல எனக்கு சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு அந்த கிளாஸுக்கு போகிறதுக்குன்னு சொல்கிறான் இப்போ யூனோ ஹவு டு யூ மேக் இட் மோர் ஃபன் ஃபார் த கிட்ஸ் நான் வந்து அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன் அவனை ஒரு குழந்தையுடைய மனநிலமிலேருந்து அந்த கல்வியை வந்து நம்ம எப்படி வந்து சொன்னால் அவங்க வந்து தமிழ் கிளாஸ் போகிறதுக்கு ஆர்வமாக வருவாங்க அப்படின்றத நான் கேட்குறேன் கண்டிப்பாக வந்து அது வந்து அது உண்மையிலே அது வந்து உள்ள கேப் தான் நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு மலைக்கு மடுவே எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வாலண்டியர் டீச்சர்ஸ் நானுமே ஒன்று எனக்கும் சொந்த அனுபவங்களில் இப்போ பாலா கூட பத்துக்கு எட்டு ஆண்டுகளாக அதில் இருக்க நான் ஒரு 13 ஆண்டுகளாக இருக்கிறதுலாம் வந்து உங்களோட சொந்த அனுபவங்களில் வி ஆர் இம்ப்ரூவிங் அவர் செல்ஃப்ஸ் தான் ஸோ நாங்கள் வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிறத கம்பேரே பண்ணல நாங்கள் வி வெண்ட் டு சோ மெனி ட்ரைனிங்கு வித் இங்கே உள்ள லாங்குவேஜ் டீச்சரோட பல ட்ரைனிங் போயிருக்கோம் அதனால தான் நாங்கள் நான் இந்த முறைகளெல்லாம் வந்து மாற்றுனது இந்த ஐபிஎல்லாம் இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆசிரியர்கள் அது முழு நேர வேலை அவர்களுக்கு வந்து இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான லேர்னிங் எய்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸ் இருக்கு ஸ்பானிஷ் வந்து ஒரு சின்ன நாட்டில் பேசலாம் அது வந்து ஒரு ஸ்பெயினில் இருக்கலாம் இங்கே மெக்சிகோவில் பேசலாம் ஓரளவுக்கு பேசலாம் ஆனால் இதுக்கு உள்ள லேர்னிங் எய்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸ்லாம் வந்து யூ கேன் நாட் ஈவன் பிலீவ் ஓகேங்களா அதுக்கு அவ்வளோ வந்து ஒரு அத்தனை ரிசோர்ஸ் இருக்கு நாங்களே போயிருக்கோம் அத்தனை ஸ்பானிஷ் டீச்சர்லாம் அவ்வளவு பண்ணியிருக்காங்க நாங்களும் பார்த்துருக்கோம் அதுக்கு தமிழ்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து நான் இது வந்து ஒரு ரீடிங்க்கும் லிசனிங்க்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுவே மூன்றாவது ஆண்டில் வந்து இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எது எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஒரு மொழி திறனை ஒட்டிய பாடத்திட்டமே எங்கும் கிடையாது இப்போ மொழித்திறன் பாடத்திட்டம் இருக்கு நாங்கள் வச்சுருந்தா கூட எங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது ஸோ இதை வந்து அதே இப்போ ஸ்பானிஷுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்பானிஷ் இஸ் வெரி அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல மொழிகள் வந்து எங்கேயோ இருக்குது நம்ம தமிழ் வந்து ஓல்டு ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அதை ரெண்டாவது மொழியாக சொல்லி கொடுக்க மாதிரி எந்த வித பாடத்திட்டங்களும் எதுவும் உருவாக்கப்படலை எல்லாம் ரீடிங் ரைட்டிங் ஃபோக்கஸில் தான் இது வரைக்கும் இருந்த எல்லா பாடத்திட்டங்களும் இருக்குது நீ எந்த படத்தில் வேணாலும் சொல்லுங்கள் ஐ நோ அட்லீஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தோஸ் திங் வச்சுங்க ஸோ இங்கே வந்து இந்த கேப் இருக்கிறதுக்கான காரணம் இதில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்பானிஷ் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அவர் இஸ் இட் நாட் ஆமாம் ஆமாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸோ இப்போ நீங்கள் ஒரு யூனிட் 4ங்கிறது வந்து இன்டர்மீடியட் லோ தமிழில் சரிங்களா ஐந்தாவது ஆண்டா படிக்கிறாரு இல்லையா ஒரு பேசிக் 1, 2, 3 படிச்சிருப்பாரு யூனிட் 1, 1, 2, 3 படிச்சுட்டு இப்ப நாலா ஸோ ஐந்தாவது ஆண்டா மொழி படிக்கிறப்போ நீங்க இன்டர்மீடியட் லோ லெவல்ல வந்து
வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டு செமஸ்டர் ஈக்குவலண்ட், அதாவது ரெண்டு செமஸ்டர் காலேஜ், காலேஜ்ல வந்து ரெண்டு செமஸ்டர் ஈக்குவலண்ட். இப்ப நாலு அஞ்சாறு முடிச்சிட்டாருனா அவர் இன்டர்மீடியட் லோ முடிச்சிடறாரு, தென் ஏழாவது போறப்ப ஒரு ஏழாவது யூனிட் செவன் போறப்ப இன்டர்மீடியட் மிட் லெவல். இந்த அடிப்படை நிலைகள்ல இந்த ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம். இப்போ இது இது வந்து ஒரு கம்பாரிசனா பாக்குறப்ப வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து உள்ள டிஃபரன்ஸ்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு ஹைஸ்கூல்ல போய் ஒரு அவங்க போய் படிச்சா படிக்க ஆரம்பிச்சால் கூட அவர்களோட மொழித்திறன் வந்து உடனே ஹைஸ்கூல் அளவுக்கு மற்ற மொழி அளவுக்குலாம் இருக்காது, அவங்க அடிப்படைகள் தான் கத்துப்பாங்க சரிங்களா. அது முதல் ஆண்டுல நீங்க வந்து ஸ்பானிஷ் கத்துக்கிறதுக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறதுக்கும் உள்ளதுலயுமே வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். அதனால நான் வந்து உடனே வந்து அதை நான் வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்லலை. அவங்க கண்டிப்பா அவங்களோட பயிற்றுவிக்கும் முறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பயிற்சிகள். நீங்க வந்து இந்த நாட்டுல ஒரு பெரிய டிகிரி வாங்கினாலும் ஒரு டீச்சர் ஆகணும்னா அதுக்கு அத்தனை சர்டிபிகேஷன் இருக்கு, அத்தனை இது இருக்கு. ஸோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான எய்ட்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அது கூட அடுத்தது எங்க எந்த நம்ம டீச்சர்ஸ் வந்து எந்த வகையிலும் குறைந்தவர்கள்லாம் கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுக்காக வந்து நேரப்படும். அவங்க ரெண்டு மணி நேரம் பண்றப்பயுமே அவங்களோட ஆர்வத்துலயே தான் வந்து பண்றாங்க. அதுக்கு வேண்டிய லேர்னிங் எய்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸ் மிக மிக குறைவு. நம்ம அதாவது மினசோட தமிழ் ஸ்கூல்ல இருக்கிற எங்கேயுமே கிடையாது. அடிப்படை நிலைகள்ல இது வந்து பாசிபிளா இருக்கு. நிறைய ஃபன் எல்லாம் பண்றாங்க. நீங்க பேசிக் 1-2-3 இப்ப கூட போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட லாட் ஆஃப் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அது வந்து ஓரளவுக்கு இதா இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனா அது அது வந்து நான் நார்மலி லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்ஸ் ஏற ஏற வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ரெண்டு செமஸ்டர்னு வச்சுக்கலாம், அது வந்து 6 credit இல்லைங்களா. 6 credit ஈக்குவல் அளவுக்கு தமிழ் படிக்கிறாரு அவரு சரிங்களா. ஆனா ரொம்ப நாவிஸ் லெவல்ல தான் ஸ்பானிஷ் படிக்கிறாரு, அந்த வித்தியாசம் இருக்கு முதல்ல. ஸோ ஆனா வந்து நீங்க சொல்ற இது எந்த விதமான இதுவும் இல்லை. கண்டிப்பா அந்த அந்த கண்டிப்பா இடைவெளி இருக்கத்தான் செய்யும். நம்ம அமெரிக்கா முழுவதும் இருக்க எல்லா அரசுக்கும் இப்படிதான் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய ரிசோர்ஸும் கிடையாது. எந்த அரசாங்கங்களும் வந்து ஸ்பானிஷ்க்கு கொடுக்குற அளவுக்கு வந்து லேர்னிங் எய்ட்ஸோ அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் யாரும் கிடையாது. இட்ஸ் ஆல் டன் இன் கம்ப்ளீட்லி நான் ப்ராஃபிட் மாடல்ல உங்களை மாதிரி பெற்றோர்கள்ட்ட வாங்கி தான் நடத்துறோம். அது இருக்கு. பட் ஆனா அதுல வந்து நாங்க வே வி ஹவ் டன் இட்டுக்கும் இப்ப நாங்க 3 ஆண்டுகளா 4 ஆண்டுகளா பண்ற முறைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து அவர்கள வந்து பயன்பாட்டு மொழியா கொண்டு வரணும் அப்படிங்கறதான் பாக்குறோம் சரிங்களா. இதுல வந்து இப்ப நம்ம எப்படி இந்த நிறைய கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா, கேள்வி கேட்ட எல்லாருக்குமே வந்து வி நோ தெர் இஸ் அ ப்ராசஸ் விச் வி வென் த்ரூ இட் இன் தமிழ்நாடு இல்லைங்களா. தமிழகத்துல வந்து எல்லாரும் நானும் அதே மாதிரி படிச்சுட்டு வந்தவன் தான் சரிங்களா. எங்களுக்கு தெரியும் அதுதான் நாங்க அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதை வந்து மற்ற மொழிகளோட ஒப்பு நோக்கிறப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டு இருக்கோம். அதனால வந்து ஐ மீன் இட்ஸ் இஸ் அ இவால்விங் ப்ராசஸ். டீச்சர்ஸுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பட் ஆனா ப்ரொஃபிஷியன்சி லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்குறதுலயும் இந்த சிக்கல் வரும். அடிப்படை நிலைகளுக்கும் நாவிஸ் லெவல்ஸுக்கும் இன்டர்மீடியட் லெவல்ஸுக்கும் அது பெரிய வித்தியாசம் இருக்கு. டெஃபினெட்லி நோட்டட். ஆனா நாங்க வந்து இதை வந்து சும்மா வந்து ஒரு அவங்களுக்கு தெரிய கரிகாலன் வந்து இது வந்து உடனே வந்து ராஜராஜ சோழன் திருக்குறள் தப்பா சொல்ல, நாங்க நிறைய எல்லாம் வச்சிருந்துருக்கோம். இப்ப திருக்குறள்லாம் வந்து ஒரு ஒரு அது ஒரு ஒரு அறிவுரையா சொல்லலாம், ஒரு கதையா சொல்லலாம் கொஞ்சம். அதை வந்து சும்மா வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால எந்த பயனும் இல்லை மனப்பாடும் அது. ஆனா நாங்க சொல்லிக் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா வந்து பயன்பாட்டு மொழி அவர்களால அன்றாடம் வந்து இந்த மொழியை வந்து லிசனிங் கேட்டல் பேசுதல் எழுதுதல் படித்தல் 4 திறன்களையும் அவங்க லெவல்ல அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்க பண்ணிருக்க. இப்ப இந்த ஐபிஏ பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஐபிஏ டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க. இது உங்க பேசிக் லெவல்ல இப்போ உங்களோட ஸ்பானிஷ் பிள்ளைக்கு வந்து முதல் ஆண்டுல இருக்காது, இன்னும் 2 ஆண்டு 3 ஆண்டு படிக்கிறப்போ அந்த ஐபிஏ டெம்ப்ளேட்ல தான் அவங்களுக்கு ரீடிங் லிசனிங் இருக்கும். நீங்க போய் பாருங்க, 98% ஆஃப் த 99% of the language learning in US follow the IPA pattern only. தமிழ் எங்க போல பண்ணுங்க இல்ல ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாம நான் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து அவன் வந்து எப்படி நினைக்கிறான்றது மட்டும் தான் நான் பாக்குறேன். அவனுடைய அவன் வந்து உண்மையா எந்த மாதிரி நம்ம பண்ண இவன் வந்து கொஞ்சம் சரி நான் தமிழ் கிளாஸுக்கு போறேன் நான் சந்தோஷமா போறேன்ற அந்த எண்ணம் வந்து ஒரு குழந்தைக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றதுதான் என்னுடையது. அது ஓகே, அது புரியுது. அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல சொன்ன மாதிரி இதனால என்ன பயன் அப்படிங்கிறது தான். எந்த மொழியுமே வந்து கடினம் தான், ஒரு லெவலுக்கு மேல போக போக வந்து எல்லா லெவலும் கடினம் தான். நீங்க வந்து ஒரு ரீடிங் லிசனிங் வந்து இது என்ன ஒண்ணுமே இல்லை ரொம்ப ஏதோ ஐபிஏ டெம்ப்ளேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்களும் 2 ஆண்டு அடிப்படையில வந்து அவங்களுக்கு அல்பபெட்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உங்க மொழித்திறனை கத்துக்கிறதுக்கும் அதை பண்றதுக்கான ஸ்டாண்டர்ட் அசஸ்மெண்ட் பேட்டர்ன் ஐபிஏ பேட்டர்ன் வேற எந்த தமிழ் பள்ளியும் தமிழ் பாட முறையும் அதை பயன்படுத்த கிடையாது. ஆனா அமெரிக்கால பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்குற எல்லா மொழிகள்லயும் ஐபிஏ பட்டன் தான் பயன்படுத்தலாம். இன்னொரு பார்வை இருக்கு அதுல என்னன்னா ஒரு ஒரு ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கும் போது அதுல ஒரு ஹியூமன் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டா ஒரு விஷயத்த சொல்லித்தரத்துப்போம், அதை வந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவங்க பேசுற விதத்துல இருந்து
அதுக்கான பயிற்சிகள் ஆசிரியர்களுக்கு இருக்கா? யூனோ ஐம் ஜஸ்ட் செல்லிங் லைக் அது மாதிரி விஷயங்கள் பத்தி நம்ம பேசுறோமா ஆசிரியர்கிட்ட? எனக்கு வந்து அவங்களோட வாலண்டியர் டைம் வந்து நான் மதிக்கிறேன், ஆனா அவங்க பண்ற எஃபர்ட் வந்து பிள்ளைங்களுக்கு முழுசா போய் சேரணும்னா அந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கணுமா நாம அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவர் ஸ்பானிஷ் டீச்சர் நான் பேசினேன், ஹி இஸ் எ வெரி ஃபன் பர்சன். சோ அந்த எனக்கு அது அட்ரிபியூட் அதெல்லாம் வந்து இன்டிவிஜுவல் ஸ்கில்ஸ், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சோ வந்து நீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இட்ஸ் அ ஹியூமன் ஃபேக்டர் இருக்கிறதெல்லாம் ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இப்போ நாங்க இதுவரைக்கும் வந்து மினசோட்டா தமிழ் பள்ளி வந்து கடந்த 6-7 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட வந்து நாங்க வந்து ஒரு 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 10,000 மேல செலவு பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா டீச்சர் ட்ரைனிங் மட்டும். ஓகே, இது வந்து வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நீங்க நான் சொல்றது நான் உடனே நான் வந்து ஐம் நாட் போஸ்டிங் எனிதிங் அபவுட் இட். நாங்க மற்ற மொழிக்காரங்களோட போயிருந்ததுனாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி முறைகளே தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் இப்ப நீங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உங்களை கேள்வி கேட்டவங்கலாம் பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் கம்பேர்ட் டு தமிழ்நாடு, இல்லைங்களா? கரெக்ட் இல்லைங்களா? இப்ப தமிழ்நாட்டுல போய் உங்களை ஒரு 4வது ஒரு நிலையில் படிக்கிற ஒரு ஆசிரியருக்கு இதே இது இருக்கா அப்படின்னா நீங்க உங்களோட 4வது ஆசிரியர் வந்து உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குமா, ரொம்ப பண்ண சொல்லி கொடுத்தாரா அப்படின்னா இருக்காது. இது வந்து ஒரு ஒரு கல்ச்சுரலி தெர் இஸ் வந்து ஒரு ஒரு கல்ச்சுரல் கேப் ஆல்சோன்னு வச்சுங்களேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து நம்ம இந்த இப்ப நம்மள மாதிரி இங்க அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் பண்ண முடியும். அவர்களுக்கு வந்து நாங்க முடிஞ்ச அளவு வந்து இந்த முறைகளை சொல்லி கொடுக்கலாம் பண்றோம். இட்ஸ் அ லாங் வே டு கோ. அதாவது வந்து நீங்க வந்து யூ கேன் நெவர் கம்பேர் வந்து ஒரு முழுமையான முதல் நேர பணியில முழுமையான பணியில ஒரு ஆசிரியர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு அவ்வளவு ட்ரைனிங் போயிருப்பாரு. அவருக்கு வந்து இட் இஸ் ஃபண்டட் பை த கவர்மெண்ட். அவரோட பிரைமரி ஜாபே அதுதான். நாங்க வந்து $0 கூட கொடுக்கறது இல்லை, இல்லைங்களா? வி ஆர் நாட் பேயிங் எனிதிங், நாட் ஈவன் $1. ஓகே, அதுல பண்றாங்க. நான் அதுக்குமே என்ன சொல்ல வரேன்னா இதுல வந்து நீங்க ஒரே பள்ளியில உங்களுக்கு வந்து இப்போ ரெகுலர் சப்ஜெக்ட் நடத்துறதுலயே வந்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணாக்கருக்கு பிடிக்கும், ஒரு ஆசிரியர் பிடிக்காது, இல்லையா? இட் இஸ் நாட் யூனிவர்சல் கிடையாது, எதுவுமே யூனிவர்சல் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பானிஷ் டீச்சர் இருக்காங்கன்னா ரெண்டு ஸ்பானிஷ் டீச்சரையும் எல்லாரையும் பிடிக்கலாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தர் பிடிக்காது. அது வந்து இட்ஸ் கனெக்ட். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் போறதுக்கு நான் என்ன சொல்றேன், நான் சூடா இருப்பேன் எனக்கு தெரியாது, ஓகேங்களா? டெஃபினட்டா அதெல்லாம் நடக்காது. இப்ப நம்ம பண்ற வேலைகள்லாம் நீங்க பண்றதுன்னா மற்ற இதெல்லாம் பண்றதுக்கு எல்லாமே நிறைய பணிகளை வந்து மற்றதெல்லாம் கொடுத்துட்டு வெறும் பயிற்சி மட்டும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரிலாம் நிறைய இது பண்ணலாம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட் எவர் வி ஆர் டூயிங் இட்ங்கிறது ஒரு பயன்பாட்டு மொழிக்கா பண்றதுக்கு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து எனக்கு வந்து ஒரு சயின்ஸ் பிடிக்கல, ஒரு மேத் பிடிக்கல அப்படின்னா அதை ஒதுக்கி வைக்க மாட்டோம் பள்ளியில, இல்லையா? இப்ப எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட் பிடிக்காது, ஆனா படிப்போம். ஏன்னா வந்து யூ ஹாவ் டு கிராஜுவேட், இல்லைங்களா? யூ ஹாவ் டு கிராஜுவேட். நீங்க ஹைஸ்கூல்ல போய் நான் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறேன்னா வந்து அது எனக்கு ஸ்பானிஷ்னா அது வந்து ஒரு ஒரு சைனீஸே படிக்கிறேன்னு வச்சுங்களேன், என்ன படிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு செமஸ்டர் படிச்சவங்க என்ன படிப்பாங்க? வெறும் அல்பாபெட் தான் படிப்பாங்க, சரிங்களா? அதனால ஓகே, ஹைஸ்கூல்ல இருக்கிறதுனால உடனே இன்டர்மீடியட் ஹை லெவல்ல படிக்க போறாங்களா? கிடையவே கிடையாது. மொழிக்கு வந்து டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் டு அக்வயர். அந்த 6 சமயங்கள் வரைக்கும் வந்து இருக்கும். அதனால வந்து இந்த நீங்க வந்து அதாவது வந்து ஸ்பானிஷ் லெவல்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க ஒரு மிடில் ஸ்கூல்ல இருக்காரா? எந்த ஸ்கூல்ல இருக்காரு? மிடில் ஸ்கூல்ல அவரு இல்ல இல்ல, ஃபோர்த் கிரேட். ஃபோர்த் கிரேட், ஓகே. எலிமெண்டரி ஸ்கூல். சோ எலிமெண்டரி ஸ்கூல்ல நீங்க இதுதான் கம்பேர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் போட்டதுலயும் அதுதான் நீங்க கம்பேர் பண்ணணும். நீங்க ஃபோர்த் கிரேட்ல இருக்கிற ஒரு பிள்ளை வந்து ஒரு இன்டர்மீடியட் லோ லெவல்ல இன்னொரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கொண்டு வர முடியுமா? சத்தியமே இல்லை. இதுக்கு ஒரு கம்பேரிசன் என்னன்னு வச்சுங்க, ஏற்கனவே ஒரு பாலா சொன்னார், கேட்டீங்களான்னு தெரியல. ஒரு 12 ஆண்டுகள் நீங்க ஸ்பானிஷ் இம்மர்ஷன்ல போறீங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல இங்க போறீங்க, இங்க அதாவது அமெரிக்கால ஸ்பானிஷ் இம்மர்ஷன்ல போடுறீங்க அந்த பிள்ளைய. வீட்டுல நீங்க பேச மாட்டீங்க அந்த மொழி, ஆனா நீங்க இம்மர்ஷன்ல போறீங்க, ஒரு சைனீஸோ ஜாப்பனீஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கலேன் நீங்க போடுறீங்க. அந்த 12 ஆண்டுகள் வந்து எல்லா சப்ஜெக்டும் அந்த பிள்ளைகள் படித்தாலும் அவங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இந்த டார்கெட் லாங்குவேஜ் வந்து இன்டர்மீடியட் ஹை தான் இருக்கும். இது வந்து நேஷனல் ஆவரேஜ். நான் வந்து ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியர், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல, நேஷனல் ஆவரேஜே வந்து அவ்வளோதான். ஆனால் அதுவே வீட்டில் பேசப்படும் மொழி, இட்ஸ் அ ஹெரிட்டேஜ் ஸ்பீக்கரா ஒருத்தர் ஒரு மாணாக்கர் இருந்தாங்கன்னா அவர்கள் கேட்வல்ல அதிகபட்சமா அட்வான்ஸ் லோ வரைக்கும் போக முடியும். ஓகே, இப்ப நம்ம வீட்டுல தமிழ் பேசுறோம், வீட்லயே ஸ்பானிஷ் பேசுற பிள்ளைகள் வந்து அவர்கள் வந்து பைலிங்குவல் ஸ்டில் வரைக்கும் போவாங்க, அட்வான்ஸ் லோ வரைக்கும் போவாங்க. அது 4 செமஸ்டர் காலேஜ் செமஸ்டர் ஈக்குவலன்ட். இன்டர்மீடியட் 3 செமஸ்டர். நீங்க எல்லாம் அதாவது வந்து இங்கிலீஷ் கம்பேர் பண்ண இங்கிலீஷ் தாங்க, நான் முன்னே சொன்ன மாதிரி தான். இப்ப தமிழகத்துல வந்து இங்கிலீஷ் மீடியத்திலேயே எல்லா சப்ஜெக்டும் 12 ஆண்டுகள் படித்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு புலமை இருக்கா? LSW இருக்கிறது இல்லை, இல்லையா? அது வந்து ஏன்னா வந்து வீட்டுல பயன்படுத்தாத மொழி இல்லையா, அது அதனால பிரச்சனை இருக்கும். சோ
அதனால நான்காவது ஒரு படிக்கிற பிள்ளை வந்து இன்டர்மீடியட் லோ அளவுக்கு பராங்கன்னா அதோட ப்ரொஃபிஷியன்சி இஸ் ஹை. அது வந்து ஃபண்ட் லெவல்ல இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆண்டுகள்லயே மூணு ஆண்டுகளே போயிடும், அதுக்கப்புறம் இட் இஸ் இருக்கிறது தான். அதனால வந்து இன்டர்மீடியட் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா கம்பேரிட்டிவ்லி வந்து இதுக்கு முன்னாடி இந்த எல்லா சிலபஸும் நீங்க தமிழகத்துல உள்ள சிலபஸ் எடுங்க, ஏடிஏ எடுங்க, ஐ பில்ட் ஆல் த ஏடிஏ சிலபஸ் இங்க இருக்கவங்க தான் எயிட் மினசோட்டா இருக்கும் தான் பண்ணோம். ஐ யூஸ் டு பி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கன் தமிழ் அகாடமி டூ ஃபியூ இயர்ஸ் பேக், இப்போ ஐம் நாட் அசோசியேட்டட். நான் இதை சொல்றேன், ஐ நோ இட் திஸ் இஸ். நீங்க அதே சிலபஸை எடுத்து பாருங்க, ஓகேங்களா, அதே இதையும் எடுத்து பாருங்க, இது வந்து எவ்வளவு வந்து ஒரு பயன்பாட்டு மொழிக்காக பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. கம்பேரிட்டிவ்லி தெர் இஸ் நோ சிலபஸ் இன் த வேர்ல்டு. நீங்க சொல்ற கான்செப்டுவலி சொல்றது நான் ஏத்துக்கிறேன், அது ஒரு ஃபன்னா சொல்லி கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்கான லேர்னிங் எய்ட்ஸ், டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ஒரு மொழியை இந்த நாட்டில் வந்து ஒரு ஸ்பானிஷை சொல்லிக் கொடுக்கணும், சைனீஸை சொல்லிக் கொடுக்கணும், ஜெர்மனை சொல்லிக் கொடுக்கணும், பிரெஞ்சை சொல்லிக் கொடுக்கணும்னா அதுக்குன்னு பெரிய அமைப்புகள் இருக்கு. ஓகே, ஒரு ஜெர்மனுக்கு வந்து குவைத் இன்ஸ்டியூட் இருக்கு, அலையன்ஸ் பிரான்ச்சைஸ் பிரெஞ்சுக்கு இருக்கு. என்ன பிளான் நினைக்கிறீங்க, ஒரு இந்த ஒரு நீங்க மினசோடால போய் நீங்க மினியாபோலிஸ்ல படிக்கிறனால லயன் பிரான்சைஸ்க்கு ஒரு ஒரு செப்பரேட் ஸ்கூல் இருக்கு, செப்பரேட் வந்து ஒரு லாங்குவேஜ் டிவிஷன் இருக்கு, சரிங்களா. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, யாரும் நாங்க பண்ற இந்த அளவுக்கு எஃபர்ட் எல்லாம் போடுறது இல்லை, சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, தெர் இஸ் அன் ஆர்கனைசேஷன் விச் கைண்ட் ஆஃப் வந்து ஹேவ் மெயின்டைன் த சிலபஸ், தே டன் லாட் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் தே கிவ் ஸ்டைஃபன் டு த டீச்சர்ஸ். முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்க அப்படி கொடுத்து தான் பிரெஞ்சு படிக்க முடியும். பிரெஞ்சு எங்க வேணாலும் படிக்கலாம், உலகம் முழுவதும் எல்லா இடங்களும் அலையன்ஸ் பிரான்சைஸ் இருக்கு, சரிங்களா, மினியாபோலிஸ்ல இருக்கு, சரிங்களா, படிக்க முடியும். தமிழுக்கு ஏதாவது இருக்காது போல, தமிழுக்கு முறைப்படுத்தப்பட்ட ரெண்டாவது மொழியா சொல்லிக் கொடுக்கறது இது வரைக்கும் யாராவது பாடத்திட்டம் இருக்கா, இங்க எது இருக்கா? ஹிந்தி கூட இருக்கு, ஹிந்தி கூட வந்து ஆறு லெவல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க, அதுக்கு முறைப்படுத்தப்பட்டு இருக்கு. இது இந்த கேப் வந்து அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் அவர் கேப். ஆனா நம்மளோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, நீங்க எந்த நாட்டுல எந்த மொழி எடுத்தாலும் தமிழ் மொழி அளவுக்கு வந்து எந்த ஹெரிட்டேஜ் ஸ்பீக்கரும் இந்த மாதிரி 100% வாலண்டரி பேசிஸ்ல இத்தனை இடர்பாடுகளோடையும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. 300 பள்ளிகள் இருக்கு அமெரிக்கால, 30,000 மாணாக்கர் படிக்கிறாங்க, சரிங்களா. வேற மதிக்கிறேன் கண்டிப்பா, அது அது இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க ஒண்ணுமே சொல்ல, கரெக்ட், அதான் அந்த டிஃபரன்ஸ் தான் சொல்றேன். அது வந்து நீங்க ஸ்பானிஷ் பிரெஞ்சோட கம்பேர் பண்ண முடியாதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, அந்த டீச்சர் வந்து டீச்சிங்க மட்டுமே பாக்குறாரு, புரியுதா உங்களுக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது, எவ்ரிதிங் வந்து வி ஹாவ் டு பில்ட் ஃப்ரம் ஸ்கிராச், அதை பண்ணணும். அது போவோம், நம்ம இன்னொரு 10 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள்ல நடக்கலாம், நம்ம தலைமுறையை தாண்டி கூட நடக்கலாம். அதுதான் ஒரு இடைவெளியை ஒளிஞ்சு நீங்க வந்து அது ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் ஐ மீன் ஐம் நாட் கைண்ட் ஆஃப் வந்து நான் வந்து அதை உங்களை நெகேட் பண்ணுமா, இல்லை இல்லை, அந்த அந்த எனக்கு அந்த பொருள் புரியுது இது பண்ணுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து நம்ம இருக்கிறதுக்குள்ள என்ன சிறப்பா பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க முயற்சிக்கிறோம். ஒரு வந்து ஒரு ஒரு அந்நியப்பட்ட இருக்கக்கூடாது, அன்றாடம் பயன்படுத்துற மொழியா இருக்கணும், பயன்பாட்டு மொழியா இருக்கணும், தன் தேவைகளையும் தன்னை சுற்றி உள்ளதையும் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கேண்டூர்லாம் காமிச்சுக்கணும், நீங்க ஐ கேன் எக்ஸ்சேஞ்ச் டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஷேரிங் ரியாக்ஷன் டு சம்திங் ஹேப்பனிங் இன் மை கம்யூனிட்டி, இல்லைங்களா. இஸ் இட் நாட் திஸ் ஒன் இஸ் நாட் அ வெரி ப்ராக்டிக்கல் திங் இன் யுவர் லைஃப், எவ்ரிடே இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எனி லாங்குவேஜ். ஸோ இந்த கேண்டூ எல்லாமே நாங்களா பில்ட் பண்ண எனக்கு தான் கிடையாது, எல்லா மொழிகளுக்கும் இது பொருத்தம். ncssfl.org ஒரு சைட் இருக்கு, நீங்க போய் பாருங்க. அதுதான் வந்து இந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் எனி லாங்குவேஜ் டிரைவ் பண்றதே இந்த கேண்டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இது வந்து இந்த கேண்டூல பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் இன்டர்மீடியட் லோல இருக்கீங்க, உங்க பிள்ளை இருக்காங்க 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் படிச்சிருக்காங்க அப்படின்னா இன்டர்மீடியட் லோல ஐ கேன் எக்ஸ்சேஞ்ச் டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஓகேங்களா, ஷேரிங் ரியாக்ஷன்ஸ் டு சம்திங் ஹேப்பனிங் இன் மை கம்யூனிட்டி. ஓகே, இதை வந்து ஸ்பானிஷ்ல பண்ண முடியுமா அவங்களால, இப்போ முதலாளர் படிக்கிறப்போ? கம்பேரிசன் சொல்றேன் உங்களுக்கு புரிய, இதுக்காக சொல்ல நானு, நான் வந்து உங்களை நான் இது பண்ணு சொல்ல. ஸோ இன்டர்மீடியட் லோல ஒரு ஒரு கம்யூனிட்டியில நடக்கிற ஹேப்பனிங்ஸ்ல இருக்கிறத வந்து நான் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது தான். இது தமிழுக்கு மட்டும் கிடையாது, நீங்க இதுவே நீங்க இன்டர்மீடியட் லோல ஸ்பானிஷ்ல போனாலும் அவங்களுக்கு லேர்னிங் டார்கெட் இதாக தான் இருக்கும். ஓகே, அப்ப வந்து காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. அதை வந்து மேபி அதாவது கற்பித்தல் முறை வந்து மாணாக்க ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியர் மாறுபடுங்க. அதாவது வந்து ஒரு சாதாரணமான சிலபஸே ரொம்ப சிறப்பா சொல்லிக் கொடுக்கலாம், அது ஆசிரியர்கள் தான் இருக்கு. மிகச்சிறந்த சிலபஸ் சொல்லிக் கொடுத்ததே கூட மிக மோசமா சொல்லிக் கொடுக்கலாம், அதுவும் ஆசிரியர்கள் தான் இருக்கு, சரிங்களா. சோ வந்து இட் வில் நெவர், யூ வில் நெவர் ஃபைண்ட் ஒரு யூனிவர்சலி வந்து ஒரு 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 இது உட்டோப்பியன் கான்செப்ட்ல ஒரு பள்ளிக்கூடமே இருக்கு அப்படின்னா இருக்கிற எல்லா ஆசிரியரும் சிறப்பான ஆசிரியருங்களா, அது மாதிரி நடக்கவே நடக்காது. தெர் இஸ் ஆல்வேஸ் எ ஹியூமன் ஃபேக்டர் இருக்கு, அதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது இருக்கு. பட் அதை வந்து ஒரு ஃபேக்டரா வைக்க முடியாது. பட் நாங்க வி ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ் ஃபார்வர்ட் டு கைண்ட் ஆஃப் வந்து எது எசென்சியல் அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். ஒரு எசென்சியலி வாட் அ ஸ்டூடெண்ட் கேன் அச்சீவ் அட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 5 இயர்ஸ் இன் லேர்னிங் சிலபஸ், இட்ஸ் நாட் அபவுட் 1 இயர்ல சொல்ல நம்ம.
உங்க 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 பிள்ளைய கணக்கு வச்சா கூட ஐந்தாவது ஆண்டா ஒரு மொழியை படிக்கிறாங்கன்னா அவர்களால இந்த திறன் இருக்கணுங்கிறது நான் சொல்லல, இதுதான் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நான் இதை சொல்லி கொடுக்குறேன்னா இதையே ஃபன்னா சொல்லி கொடுக்கலாங்கிறதுலாம் வேற, ஆனா இதுதான் கான்டென்ட். இந்த கான்டென்ட் போறது வந்து இது ட்ரையா இருக்க மாதிரி படலாம், பட் திஸ் இஸ் வாட் வந்து அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ டூயிங். நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க பள்ளிக்கூடங்களை சொல்லிக்கிற ஸ்பானிஷோ சைனீஸோ பிரெஞ்சோ ஜெர்மனோ எல்லாருக்கும் இதே தான். எல்லாரோட நேஷனல் ஸ்டாண்டர்டும் பாருங்க, நாங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம், தமிழுக்கும் நேஷனல் உருவாக்கியிருக்கோம், அது ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. எவ்ரிபடி வில் டூ இட் திஸ் வே, திஸ் இஸ் வாட் அட் திஸ் இஸ் த லேர்னிங் டார்கெட். அதை எப்படி பண்றோம்னு சொல்றது வந்து மாணாக்கர் ஆசிரியர் ஆசை ஏற்படும். ஓகே, அது அன்பார்ச்சுனேட்ல இருக்குங்கிறது உண்மை. தட் இஸ் சம்திங் வந்து வி கேன் நாட் டேக் இட். தேர் இஸ் நோ இமிடியட் சொல்யூஷன். ஆல்சோ புரியுது எனக்கு உங்க, யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு கேள்வி இல்ல, ஒரு சஜஷன் தான். இப்போ நாம பசங்க வந்து டாக்குமெண்ட் படிக்கிறாங்க, இன்னும் அந்த கார்ட்டூன் பேஸ்ட் புக்ஸ் படிக்கும் போது தே லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் அதுல வளருது, லைக் இட் ரியலி புட்ஸ் தம் இன் டு த புக்ஸ். இல்ல அது மாதிரி இப்போ தமிழ் சார்ந்த கார்ட்டூன்ஸோ இல்லை அந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணி லைக் விஷுவலா பார்க்காம படிக்கிற மாதிரி புத்தகங்கள் இருந்தா, அவைலபிலிட்டி இருந்தா, இல்லை ஈவன் கிண்டல்லையோ அதுக்கான ரெஃபரன்ஸ் அது மாதிரி யூனோ கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட் இருக்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் கொடுத்தா கூட அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்கும்னு எனக்கு தோணுது. Yeah, there's a lot of content இப்பெல்லாம் பண்றாங்க நிறைய, there's plenty of stuff available offline-லாம் இருக்கு. ஸோ வந்து எங்களோட பெரிய சிக்கலே என்னன்னு வச்சுங்களேன், ஒரு இன்டர்மீடியட் லோல நாங்கள் வந்து ரெண்டு ஆண்டுகளில் என்ன ஒரு ஒரு 50 மணி நேரம் ஹவுது இது வந்து ஒரு 100 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல, ஒரு 100 ஹவர்ஸ் ஹோம் ஒர்க்ல, ஒரு 200 ஹவர் எஃபர்ட்ல இந்த மொழியை வந்து அவங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் லோ லெவல்ல கொண்டு வரதுக்கு தெர் இஸ் அ வெரி லிமிட்டட் டைம் தான். ஓகேங்களா, அதனால தான் வந்து அதையே நாங்கள் நாளாக பிரிச்சுக்கிறோம், லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் கேட்டு. அதையே அதையும் சொல்றது திருப்பி சொல்லணும்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஒரு மாணாக்கர் வந்து மிகச்சிறப்பாக படிக்கிறார், மிகச்சிறப்பாக எழுதுறாரு, ஓகேங்களா, மிகச்சிறப்பாக பேசுறாருன்னு வச்சுங்களேன், ஏதோ மூணு திறனும் மிகச்சிறப்பாக இருக்கு அந்த மாணாக்கருக்கு. அவர் போய் வந்து லிசனிங்கில் மட்டும் ஏதோ ஒரு 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 பேச்சு தமிழில் ஏதோ ஒரு லிசனிங்கில் இருக்கிறத வந்து அவங்க சரியாக சரியாக இன்டர்பிரட் பண்ணலை, தப்பாக பண்ணிட்டாரு. ஓகே, நீங்கள் என்ன நீங்கள் வந்து எப்படி வந்து அதை கிரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மொழிக்கும் இது பொருந்தும். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் ஹைன்னு வச்சுக்கலாம், அதாவது ஒரு மாணாக்கர் போய் பல பல ஆண்டுகள் பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு அசஸ்மெண்ட் எடுக்க போகிறப்போ அவர் வந்து ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங்கில் வந்து அவர் இன்டர்மீடியட் ஹையில் வந்து நல்ல நல்ல அதாவது இன்டர்மீடியட் ஹையில் தேவைப்படுறதெல்லாம் பண்ணிட்டாரு, ஆனால் டிசைனிங்கில் மட்டும் வந்து அவர் அந்த அளவுக்கு பண்ணல, இன்டர்மீடியட் லோ லெவலுக்கு தான் இருக்காரு, அதான் ஒரு திறனில் மட்டும் பின்தங்கியிருக்காரு. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன லெவலில் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கிரேடு? சும்மா கெஸ் பண்ணுங்க, அதை பத்தி ஐடியா எங்களுக்கு இல்லைங்க சார், நீங்க தான் பைலிங்குவல் நீங்க தான் இது ஒரு இல்ல அதான் சொல்ல வரேன், எதுக்கு நான் சொல்றேன் இது புரிய வைக்கிறது தான் சொல்றோம், புரிய வைக்கிறது சொல்றேன். இன்டர்மீடியட் லோ தான் கொடுப்பாங்க. see நான் மூணு திறன்ல இன்டர்மீடியட் ஹைல இருக்கேன், ஒரு திறன்ல தான் இன்டர்மீடியட் லோல இருக்கேன், அதனால நான் இன்டர்மீடியட் ஹைன கொடுக்க முடியாது. ஓகே, ஒரு எந்த திறன்ல லோவஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அது அந்த அந்த இதுதான் கிடைக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பிள்ளை வந்து ஒரு பல ஆண்டுகள் முயற்சிக்கு அப்புறம் ஒரு சின்ன தவறுனாலையோ இதுலயோ ஒரு திறன்ல பின்தங்கி இருக்கிறான், என்ன இதை கொடுக்குறீங்க, லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டு கொடுக்குறீங்களா? ஆனா இதுதான் பிரச்சனை. திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் தமிழ், திஸ் இஸ் ஃபார் த நேஷனல் ஸ்டாண்டர்ட் இஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ் பின் ரேட்டட். ஸோ எங்களோட நாங்க எங்களுக்குள்ள ஆதங்கத்தை பாருங்க, இவ்வளவு ஆண்டுகள் மாணாக்கரை தயார்படுத்தி ஏதோ ஒரு திறன்ல மட்டும் பண்ணாலும் தே ஜஸ்ட் டிராப் பிலோ இல்லைங்களா, விச் இஸ் கைண்ட் ஆஃப் அஃபெக்டிங் அஸ் டூ இல்லைங்களா. அதனாலதான் இந்த நாலு திறன்களுக்கும் ஈக்குவலா கொடுத்து இருக்கிற நேரத்துக்குள்ள எவ்வளவு பயன்பாட்டில் கொண்டு வரதுக்கு வந்து வி ஆர் ஸ்ட்ரகிளிங், கீப் ஸ்ட்ரகிளிங் திஸ் ஒன். ஸோ இது வந்து நீங்க சொன்னீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா என்ன இருக்கணும், நீங்க நார்மல் கிரேடிங்ல பாத்தீங்கன்னா அதுலதான் இருக்குங்களா, அதுக்கு நீங்க வந்து ஒரு 3.0 போடுங்க, 3க்கு 3.0 போடுங்க, 1க்கு வந்து 1.5 போடுங்க, நீங்க வந்து ஆவரேஜா போட்டீங்கன்னா அவர் எப்படி இருந்தாலும் தான் வந்துடுறாருங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது எல்லாம் சார், நீங்க வந்து லாங்குவேஜ் அசஸ்மெண்ட்ங்கிறது வந்து நாலு திறன்கள் இருக்கிறப்போ எந்த திறன்ல லோவஸ்டா அசஸ் பண்றாங்களோ அந்த அதுதான் அவங்களோட மொழி திறன். அன்பார்ச்சுனேட்லி நினைச்சு பாருங்க, can we take a chance about in any of this LSRW number, அதாவது தமிழ்நாடு இப்போ 10th போய் தேர்வு எழுதுறது கிடையாது, ஒன்றும் ரீடிங் ரைட்டை மட்டும் படிச்சுட்டு எழுதுறது கிடையாது, நீங்கள் லிசனிங் ஸ்பீக்கிங் வந்து இப்பயும் தமிழகத்தில் நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் அவ்வளோ பேர் கூட பேர்ந்தவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வந்து அவர்களோட பேச்சு திறனையும் கேட்பு திறனையும் அளக்கிறதுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா? கிடையாது, அதுக்கான தேவையில்லை. நம்ம வந்து இது ஏன் யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காலையும் வந்து அமெரிக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இது ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, அவ்வளவு புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க, அவ்வளவு லெஸ் காமன்லி டாட் லாங்குவேஜஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான மொழி பேசுறவங்க இருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வேண்டிய எல்லா விதமான இதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பள்ளிக்கூடங்களில் நாலு மொழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும், நாலு மொழி அஞ்சு மொழிக்கு ஆசிரியர் போட்டு அதுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்க அது மாதிரி இருந்தா அதை மட்டுமே வந்து அது ஒரு பின்னங்க கூட, ஒரு சோமாலிஸ் படிக்கிறாங்க, ஒரு மாங் படிக்கிறாங்க, ஒரு கொரியன் படிக்கிறாங்க, அவருக்கு அந்த மொழித்திறனும் ஒரு இணையான திறன் அப்படிங்கிறதுக்கு தான் பைலிங்க ஹோல்சேல் ப்ராசஸே வந்தது. அந்த பைலிங்க ஹோல்சேல் ப்ராசஸ்ல அதனால உடனே நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லி, அதனால எனக்கு மட்டும் வேற ரூல் கிடையாது, ஓகே அது கிடையாது, அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க அதுதான் நேஷனல் ஸ்டாண்டர்டு, அதுதான் வந்து அசஸ்மெண்ட். ஸோ மற்ற மொழிகளில் வந்து நான்கு திறன்கள்லையும் பார்த்தா எது லோவஸ்டா அவங்க இருக்காங்களோ அதுதான் அவங்களோட கிரேடு. ஆனா அதே தான் தமிழ் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் சிக்கல் வராம இது வரைக்கும் வாங்கின பிள்ளைகள்ல வந்து 27 பிள்ளைகள்ல ரெண்டு பேர் தான் வந்து இன்டர்மீடியட் லோ, மற்ற எல்லாருமே வந்து இன்டர்மீடியட் ஹையோ அட்வான்ஸ் லோ வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து இட்ஸ் அகைன் இருக்கு, அதுதான் நாங்கள் வி ஹாவ் டு ஸ்ட்ரைவ் ஃபார் த ஹையஸ்ட் லெவல் ட்ரை பண்ணா, ஒரு சின்னத்தின தப்பு பண்ணியிருந்தா கூட சிலது புரியாம இருந்தா கூட பிள்ளைகளுக்கு தே வில் அட்லீஸ்ட் ஃபால் ஒன் பில் ஒன் லெவல் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலிங் ஆல் த வே பேக் வர முடியாது. இப்போ வந்து இப்போ அதே சினாரியோல ஒருத்தருக்கு மூணு திறன்ல இன்டர்மீடியட் ஹைல இருக்காங்க, ஒரு திறன்ல இன்டர்மீடியட் லோ லெவல்ல கூட இல்லைன்னு வச்சுங்களேன், ஓகே எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அன்பார்ச்சுனேட்லி this is what the government legislation is telling, state legislation is telling, this is what the national assessment is. So namba vandu you can never compare that with tamilathula eppadi irukka anga irukka illa panna mudiyadhu. Idhu da idu arasanga pandrathu, naanga edhume solla, 7 aandugala arasangathoda senda work pandrom, minnesota department of education oda senda dhaan tamil assessment uruvaaki irukkom. So adu vandu ella avanga thevaikku thagandha mari avanga solra idoda serthu or assessment create pannirukomna, andha ella maanakariyum andha level ku kondu poga vekka vendiyadhu எங்களோட கடமையா இருக்கு. அதனாலதான் வந்து எதை எப்படி நீட்டு நிரப்பணும், எவ்வளவு நேரம் போட முடியும், எத்தனை காலங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லா திறன்களுக்கும் முழுமையான வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு பெரிய அதாவது இதெல்லாம் தேவை இருக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா இதுக்கு பிறகு நீங்க தமிழ் படிக்கணும், நீங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு சும்மா நம்மளே ஒரு கிரைடீரியா வச்சுக்கிட்டு அதுன்னு நினைச்சுப்போம். இப்ப அப்படி கிடையாது. இட் இஸ் பீன் அசஸ்டு, இட் இஸ் பீன் ரேட்டட் லைக் எனி அதர் லாங்குவேஜ். ஸோ தமிழ் இஸ் நாட் அன் எக்ஸப்ஷன் அன்பார்ச்சுனேட்லி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போ வி ஹாவ் டு அச்சீவ் டு தட் லெவல் இல்லையா, அதை அச்சீவ் பண்ணா மட்டும்தான் இதற்கான பயன் கிடைக்கும். இல்லை இல்லை நான் தமிழ் மட்டும் வேறன்னு சொல்லிட்டு இருந்தா சொல்லிக்கலாம், அதனால வந்து யூ வில் நெவர் கெட் எனி கிரெடிட் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அதுல இன்னொரு இவ்வளவு தூரம் பண்றது சொல்றது காரணம் என்னன்னா, இப்ப நான் இந்த ஜெனரேஷன் இருக்கோம், நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, இப்போ ஒரு ஜெனரேஷன் இருக்கு, அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவல் அவங்க தயார்படுத்தினாதான் அவர்களால் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த மாதிரி, வெஸ்ட் இண்டீஸில் நடந்த மாதிரி வந்து பெயர்கள் மட்டும் தமிழ் பெயர்கள் இருக்கும், அவர்களுக்கும் தமிழுக்கும் எந்த வித சம்மந்தமும் இருக்காது. அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கான மாணாக்கரை தயார்படுத்துறதுக்கும் வந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவல் அளவுக்கு வந்து அதுக்கு தான் பைலிங்குவல் சீல்னு கொடுக்குறாங்க. அது டாப் டியர் லாங்குவேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா K-12 ஒரு பைலிங்குவல் சீலில் ஒரு மொழியில் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மாணாக்கரை தயார்படுத்துகிறோம்னு வச்சுங்களேன், அவரும் வருங்கால டீச்சர் இல்லைங்களா, they are the one take it to the next generation இல்லையா, அதையும் பார்க்கணும். நன்றி, இதெல்லாம் பெரிய கான்செப்ட் தான், மன்னிக்கணும். ஓகே சரி, பாலா நீங்க வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு, 8 மணி வரைக்கும் போட்டிருந்தோம், 8:30 ஆயிடுச்சு. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, இதோட முடிச்சுக்கலாம். இந்த ரெக்கார்டிங்கும் மற்றவங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், மற்ற பேரண்ட்ஸ்களுக்கும். வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? குயிக்கா லாஸ்ட் 2 மினிட்ஸ். சரிங்க, எதுவும் இல்லாட்டி முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி எல்லாம் இணைஞ்சிருந்ததுக்கு, இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு. இரவு வணக்கம், மீண்டும் பேசலாம். நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி சிவா, நன்றி பாலா.